சித்தத்தின் பிற்பாடு தான் பதவி அப்படிம்பாங்க அல்லவா. சரி, நீங்க இப்ப இன்னைக்கு அப்படி சொல்றீங்களே, இப்ப உங்களை கலைகிட்ட எடுத்துக்க மாட்டாங்க. கலைகிட்ட சம்பளம் நீங்க ஒரு நாளைக்கு 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா தான் சம்பாதிப்பு. என்ன மாசம் 1000 ரூபா உனக்கு போட்டுக்கிறேன். செத்த பிற்பாடு நான் கொடுத்துறேன், நீங்க இப்ப எனக்கு வேலை செய்ய அப்படின்னாக்க செய்வார் அவரு. இது மட்டும் செத்த உடனே உனக்கு பரவுறேன், நீ இப்ப பாடுபடுற அப்படின்னா இல்ல சொல்றது. அப்படி உலகத்துல சொல்றது மக்கள் நெசமண்டே நம்புறார்கள். வஞ்சகம் தெரியாது அவனுக்கு, உள்ளுக்குள்ளார வச்சிருக்கிற அந்த தீய வஞ்சகம் இருப்பார். தனக்கு அறியாதது அறியாதுன்னு சொல்றதுக்கு தெரியாது பிடிச்சி தெரிஞ்சவனாட்டவே வேஷம் போடுறது, பாசாங்கு போடுறது. அதுக்கு என்ன சொல்லுவான்னாக்க, எல்லாம் எல்லாம் மரண செலுவாயிலான்னு அப்புறம் தான் வரும் உனக்கு. நீங்க இப்ப நீங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னா சரி, மரண வருவாயில சம்பளம் வேண்டாக்க 1க்கு 10 கொடுக்கறனையா? என்ன இப்ப நீ பாடுபடி சேர்த்த உடனே எல்லாம் கணக்குலாம் வாங்கிக்க உண்டன 10 6வது வாங்குவாங்களா? ஒரு ஒரு நாளைக்கு வேற யாராவது போய் இதை நம்பி இந்த வார்த்தையை நம்பி செய்வார்களா? இதுல நம்பி மக்கள் நிஜமாவே தன்னுடைய வாணாளு இதுல செலவிடுறாரு. அப்போ எவ்வளவு ஒரு பதிவுத்தன்மையான பார்த்தா சுபாகி போல இருப்பான். அவ்வளவு பதிவுத்தன்மையான ஒரு எண்ணம், கோரமான எண்ணத்தை வச்சு இன்னைக்கு இந்த உலகம். அதுக்குதான் இதை பாடி வச்சேன். ஒரு பாட்டை யாராவது படிச்சுக்கிட்டு அந்த குரு முன்னால சொன்னா போதும், பேசாம சுருட்டிக்கிட்டு பெறப்பட்டுருவாரு. அடப்பா இவன்ட்டு வாய் போட முடியாது, நம்ம குட்டி வெடிச்சோம் போகணும்னு பெறப்பட்டுருவேன். ஒரே ஒரு பாட்டு பாட்டு இருந்தா போதும். அதுல அதே அப்பா காலம் ஆயிட்டார். அப்போ இந்த முத்தி நிலையை நெறி இருக்கிறதா? இது பெற்றவர்களுக்கு பின்னேடும் முன்னேழு சிறப்பும் என்ன? பின்னேழு சந்ததி இருக்குமே, பின்ன வருகின்ற மக்கள் இன்னும் தன்னுடைய அந்த மக்கள் மக்கள் வருதல்லவா? அதுவும் தன்னுடைய தந்தை, தந்தைக்கு தந்தை, தந்தையின் தந்தையும் முன்னேழும் பின்னேழும் எட்டி பிடிச்சு கொடுக்கும். அதற்காகத்தான் ஒரு பிள்ளையை அந்த சன்மார்க்கத்தில் பழக்கிறது. ஒரு சன்மார்க்கத்தில் இந்த நிஜமான மெய்மார்க்கமா இருக்கணும். அது மெய்மார்க்கத்தை போல இருந்தாக்க நிஜமா பலன் தருமா? தராது. நிஜமான மெய்மார்க்கம் என்று தெரிஞ்சு அந்த மெய்ப்பறவை எடுத்ததையானால் அதெல்லாம் பொய் இல்லை, அது நிஜமாவே வந்து வாச்சுக்கணும். பரமபதம் அப்படிங்கிறது இந்த அவுகலத்துல அப்படி இல்லை. அவர்களா நேரா அந்த சிவகரானுடைய இதுலயே இருந்து நேரா அந்த மாதிரியா சிவலோக பிராப்தி அடைந்தார். உலகத்துல பார்த்தாக்க ஆனா மனைவி மட்டும் பயந்துக்குவா, பிசாசா போயிட்டாரு, நாம ரவையில இங்க படுத்திருக்கப்படாதுன்னு முள்ள நடிச்சிருவா. உயிர் போயிடுச்சுனாக்க இருக்கிற வரைக்கும் கட்டி பிடிச்சி கிடப்பா அல்லவா? சாயந்தரம் வரைக்கும் ஜனங்கள்லாம் இருப்பாங்க, அதாவது ஓட்டு முடல 6 மணி ஆச்சு, 7 மணி ஆகி, 8 மணி ஆச்சுனாக்க பச்சு பச்சுன்னு ஒன்னொன்னா போயிடுவாங்க. இந்த அம்மா மட்டும் உள்ள இருக்காது. அப்ப வேண்டாம் பாருங்க, ஏன் பிசாசு அப்படின்னு நல்லா தோணும் மனைவி. அதோட சரி, அவரை கொண்டு போய் பாடையில வச்சு உருந்து அழுது இந்த சாணியை தெரிஞ்சு அந்த சட்டியை உடைச்சு போறது திரும்பி வராங்க. அதே சொல்றது, அதாவது அப்பா நாங்க நல்லா இருக்குன்னு நீ தெரிந்து மட்டும் வந்துடுறாக்க. அவன் சம்பாதிச்ச சொத்து அந்த வீட்டு, அவன் கட்டின வீட்லயே குடியிருந்து கட்டினு இப்படி இருக்கு சல்மான் அழைக்கிறார்கள். பெற்ற பட்டம் பரிசுகள் கீர்த்திகள் எல்லாம் எங்க? அதெல்லாம் கழண்டு போய், அமுட்டும் கழண்டு போய், நாம் பெத்த புள்ளிகளும் நாம் கட்டிய மக்களும் கட்டிய மனைவி மக்களும் அவர்களே நம்மளை தூசிக்கிறாப்பு வந்துடுறோம். இது இந்த ஒரு முத்தி நெறியை அடையாததுனாரு. அப்போ ஒரு மதமானது வந்தது சும்மா வந்ததில்லை. அந்த முத்தி நெறியிக்கே அனுப்புகிறதற்கே ஒவ்வொரு மதங்களும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது. ஆனா இத்தனை மதங்கள் இருக்குதாண்டாக்க? இல்லவே இல்லை, ஒரே மதம் தான் சிவமதம். ஒன்ன தவிர அதிலிருந்து அவ்வளவு எல்லாம் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து எல்லாம் அங்கிட்டு 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 எழுதினது என்று நான் நிரூபித்தேன். அந்தந்த வேதத்திலேயே அந்த வார்த்தை மட்டும் நீங்க தண்ணி சாப்பிட்டாத்தான் தாகம் தெரிஞ்சது, வாட்டர் சாப்பிட்டாக்க எங்கிருந்தீங்க தாகம் தண்ணியே அப்படின்னு நான் முரட்டுத்தனமா பேசுவேன். நீங்க பேசுவீங்க வாட்டர் சாப்பிட்டால் வழியே தண்ணி சாப்பிட்டா ஒரு காலம் தாகம் அடங்காது அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்போம். இடையில ஒருத்தர் ஏய் இவரு ஏ
பாணி 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 இல்ல தாகம் தீர்றேன் அப்படின்னு இப்படியா அடிதடியா நிக்குது. யாரும் தண்ணிய காங்கல, எப்படி அடிதடியோ அந்த மாதிரி இடையில அந்த பொருளை கொண்டாந்து வச்சுட்டாக்க எல்லாரும் ஒன்னா ஒத்துக்குவாரு. இதுதான் இதுதான் அப்ப இதுக்குத்தானா இத்தனை பேரு அப்படின்னு தெரியும். மதங்கள் வேற வேற எல்லாம் இல்லை, சும்மா நம்மளுடைய பழக்க வழக்கத்தினால அறியாமல் என்ன அப்படி இருக்கிறோம். ஒரு தீபத்துக்கு சாதாரணமாக நல்ல மாட மாடியை வருத்தி வைக்கட்டும் அல்லவா, அதே தீபத்தை கக்கு செல ஒண்டி வைக்கட்டும், அந்த தீபமான நாம் கக்கு செல் இருக்கிறது நினைச்சதை இவ்வளவு சுடரா இருக்கப்படாதுன்னு நானும் அல்லவா நினைக்குமில்ல, நானே அதனுடைய சுடரை குறைச்சிக்காது. ஏன் ஏன் குறைச்சிக்காது குறைச்சிக்காது என்ன? அதுதான் அந்த ஜீவன் முத்து திசையினுடைய லட்சணம். யாரா இருந்தாலும் இப்படி இருக்கும் அவரவர்கள் பேசுறது வேண்டா, அது இன்னொருத்தர் தூசிப்பாரு என்ன, அது ஒருத்தர் போத்துவாரு. இப்படி இருக்கிறது வர அது நெசமா எந்திரிக்கிற போது அந்த இதய கமலத்தில் அந்த தீபத்தை கொளுத்துற போது ஒரே மாதிரியா இருக்கும். யாருடைய வீட்டில் கொளுத்தினாலும் ஒரே பிரகாசமா இருக்கு. பெறுகிறதுக்குத்தான் நாம இந்த ஆறறிவு எடுத்து உடலெடுத்து மந்திராக வந்தோம் அப்படின்னு இதுட்டு இருந்தாலும் நினைச்சா நல்லதுன்னு நான் நினைச்சேன். நூத்தி ஏழு நீள மதிப்பு, இது உலக படிப்பு இதோட முடிஞ்சது. நூத்தி ஏழு நீள மதிப்பும் சமாதி நூல் படிஞ்ச உடனேயே நாலு கலைகளும் இவர் முடிச்சு போட்டாரு. பதினாறு கலை இதோட முடிஞ்சது. உலகத்துக்கு இது போதும், எல்லா வேலையும் செய்து போடலாம். ஆமா, மெஞ்ஞானத்துக்கு அது பத்தாது. புகர்சமய ஜெகத சத்துவ சத்துகநாய காப்பேடு கடாவு வைப்பாக நூற்றி இரேழி நீள வலிப்பும் சர்வபுவன லக்கண பூதாதி இலக்கிய ஏடடங்கு ஜீவ ஜீவேச உசும்புவாசம் தொடங்குதல் என்னும் தவாதி பிரவாட்காதி கணு பிரகிருதாதிகளும் எண்ணருங்கோடி சயனாதிக்கும்சையாரிய காலாம்பர விஜய சுருபாதி அங்கங்களும் திருவுலாவு கணகணிதனித வேதவிந்துநாதாதி ஜின்பனு சூடாகர சப்த சப்தாதிய சாயல்களும் சப்த சப்தாதிய சாயல்களும் இன்னாருன்னு கண்டுக்கலாம். இவரு வேற இந்த இன்னாருன்னு சொல்ல முடியாது, அது வேறன்னு கண்டுக்கலாம். எத்தனை சப்தங்கள் இருக்குது உலகத்துல, சப்தங்கள் ஒன்னா இருக்குது. இது இன்னாரு வந்து கூப்பிடுறா போல் இருக்குது. அப்படி என்றால் இது எந்த கிரந்தத்தில் இருக்குது? அந்த சப்த சப்தாதிய சாயல்களும் கணகணிதனும் அகம்புரத்துவாத சுவை சுவியாதி அமலதிகாந்த புரத்துவாத சுவை சுவியாதி வித்துவாதிகள் நிறை நிலப்புகள் அனைத்தும் மதம் மதாதிகள் மதிவினை பண்பயலாதிய விரிவு கிரந்தங்களும் வித்தேஜ தடம் தடாங்குகளும் குணானயன்மிய செடி சேர்ப்பு கொடுத்துதவு ஒளிருரை காண்டுடையாதிகளும் கலாமலியேறும் கவனலக்கணத்துடர் கச்சுலாம் காயத்ரி ககன்வித்தை கமலைமணி கருவிராட் கரு சஞ்சீவி ஜீவகற்பக தருவிருட்சவித்தானது உன்னிடத்தில் ஜீவனாக நின்று விளங்கும். அதுதான் இந்த உலகத்தில் உண்டாவாகிய கல்விகள் எல்லாத்தையும் விரிச்சது, அறிவுகள் எல்லாம் தந்தது, அதிலிருந்துதான் பிச்சை. அதைத்தான் நீ தலைவனாக நீயே உள்ளே வாழ்ந்து கடவுளாக நின்று எல்லாத்தையும் சிந்திக்குகின்ற சக்தி உனக்கு வரும். அந்த செயல் இன்னைக்கு என் கையில் இருக்கு. பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நான் செய்து வருகிறேன். இந்த கல்வி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிதாச்சரியம். இப்ப பார்க்க மகா ஆச்சரியமா இருக்கும். சமணம் போட்டு உன்னுடைய உயிரை கொடுத்து, உன்னுடைய பொருளையும் கொடுத்து, உன்னுடைய வயசையும் கொடுத்து ஒன்றைத்தான் சம்பாதிக்க முடியும். இவ்வளவு கல்வியும் கிடைக்கிறதுக்கு அதுக்கு ஒன்றும் திரையும் இல்லை, அதுக்கு வயசு செலவிடுறது இல்லை. என்ன, ஒருவன் உள்ளே வச்சு திணிச்சு விட்டாரு, அப்புறம் நாக்கு அரைச்ச உடனே அது விழிகிறது. எப்படி போற, என்னமோ பண்ணி குறுக்குறுன்னு அங்க வச்சுட்டாங்க.
இப்ப நான் சொல்லி போட்டேன்ல, என்னமோ அங்க கொண்டு போய் வச்சு இந்த சக்கரத்தை இங்கிட்டு போடுறேன், அது அங்கிட்டு போடுறேன், இது சுத்தறேன், இது இப்படிங்கிறான் குருங்கிறது பேசுதுங்கயா. இது மனிதனால செய்யப்பட்டது, இது ஈஸ்வரனாலே வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வெளிமுகத்தில் செய்யறதுக்கு வருது. அப்ப ஈசனால வைக்கப்பட்டிருக்கிறது எப்பேற்பட்ட அது கல்வியா இருக்கும். ஆனா இது எப்படி இருக்குதையானால், உன் தூல தேகத்திறந்து ஜீவ தேகத்தை இப்படி பிறற்ற போது அந்த பிரகாச ரூபத்துல தான் ஏறி பார்க்கிற போது அந்த கல்வி வந்துருக்கு. இந்த உலகத்துக்கு ஒண்ணுதானே முதல்ல வந்திருக்கணும், அப்படின்னு ஒண்ணுதானே வந்திருக்கும். அதுலயே இத்தனை கோடி வந்துருச்சுது, நூத்துக்கணக்கா வந்துருச்சுது, ஆயிரக்கணக்கா வந்துருச்சுது. அப்புறம் அடுத்தது, அப்புறம் அடுத்தது. இப்ப பாஷையை என்ன முடியுமா, உலகத்துல இத்தனை பாஷை இருக்குதுன்னு சற்று ஏறத்தாழ, ஆனா மேனாடு நாடெல்லாம் சுத்தி வந்தவங்க சற்று ஏறத்தாழ சொல்லுவாங்க, அப்பவும் பூரா சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னவே முடியாது, அவ்வளவு பாஷைகளும் எதில் நின்று வந்தது. இப்ப இந்த பாஷையெல்லாம் வந்துச்சு இல்ல. இப்ப நான் சொல்றேன், நான் இங்கிலீஷ் காரன் வச்சுக்கீங்களேன், இங்கிலீஷ் பாஷை தான் முந்தி உண்டானது, எல்லாத்துக்கும் தலைமையான தாய் பாஷை இங்கிலீஷ் பாஷை தான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ் தான் உண்டாச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது, இங்கிலீஷ் தான் முதல்ல உண்டாச்சது. இனி அவரு நீ ஹிந்தி சம்ஸ்கிருதம் பிராமணாள் என்ன என்ன பாஷையா முந்தி உண்டானது, கிடையவே கிடையாது. ஆமா, கிடையவே கிடையாது. நான் ஒத்துக்குவனா, நான் இங்கிலீஷ்காரன் ஆச்சு, நானா ஒத்துக்குவேன், என் உயிர் போற வரைக்கும் நான் ஒத்துக்குவேனா. இதனால என்ன வந்தாலும் சரியே, என்ன எத்தனை கோர்ட் இருந்தாலும் சரியே, ஒரு கை பார்த்து விட்டுருவாங்க, இதுதான் முந்தி பிறந்தது, இதுதான் இங்கிலீஷ். ஆமா, எங்க வாங்க, என்ன எத்தனை பேர் இருப்பீங்க, அந்த கிடையாதுங்க, அதெல்லாம் இங்கிலீஷ் முதல் பாஷை. இப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த 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 கலகமானது நிரூபணைக்கு எப்பவாவது ஒண்ணு சேருமா, யாராவது ஒத்துக்குவாங்களா? இப்ப ஒத்துக்கு செய்யட்டா, இப்ப எல்லாத்தையும் இப்ப இப்ப முரண்டாவே நிக்கட்டும். எல்லாத்துக்கும் முதல் பாஷை இருந்தாக்க நான் இங்கிலீஷ் என்ன, எல்லாத்தையும் முதல்ல உண்டாக்குனது தமிழ் தான் அப்படின்றாரு. அவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் கிடையாது, சமஸ்காரம் சமஸ்கரம் தான் முதல் தாய் பாஷை, அதுல இருந்து தான் எடுத்தது அப்படின்னா அவரவருக்கு ஒரு பெருமை இல்ல நிக்குது அதுல அல்லவா. நம்மளுதான் ஒஸ்தியா இருக்கணும்லதானே இப்படி நிக்குது. இந்த கலகமானது ஒழியுமா, யாராவது விட்டு கொடுப்பாங்களா, அல்லது நான் விட்டு கொடுத்தவனா, நான் கிழவன் 97 வயசு ஆயிடுச்சு, நான் படுத்துக்கிட்டே கரெக்ட் கரெக்டாவது இழுத்துக்கிட்டு நான் சுண்டுவினே தவிர, அப்பவும் நானா ஒத்துக்குவேன் நீ வயசு போயிருந்தாக்க, அதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு மாட்டேன் ஒரு காரணமா. அப்புறம் நானே ஒத்துக்கலாக்க, யாரையா ஒத்துக்குவாங்க, ஒத்துக்கு சொல்லும்படியாவிய ஒரு மந்திரம் கொண்டு வர்ற பாக்குறீங்களா, எல்லாரும் ஆமா வாஸ்துவன் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாப்புல என்ன, எல்லா பாஷையும் ஒவ்வொருத்தரும் இது இந்த இந்த வழக்கு மூயுமா, தான் யாராவது விட்டு கொடுப்பாருடா உலகத்துல, ஒருத்தரும் விட்டு கொடுக்க போறது இல்ல அல்லவா, கண்ண போல இப்படி விட்டு கொடுத்துட்டு சொல்றேன் பாக்குறியா, விட்டு கொடுத்துருவாங்களா, முடியாதா, 10 ரூபாய் கொண்டு முடியல நடக்காதா, அது எல்லாரும் கேட்க மாட்டாங்க, முடியாதா, நல்ல சாப்பாடா போட்டு அதுக்கு நடக்க முடியாதா, ஆத்தியத்தில உண்டாவாய பாஷை, ஆத்தியத்தில முதல் முதலாக குறிக்கப்பட்ட பாஷையானது ஜாடை என்று சொல்லப்பட்ட ஒரு பாஷை. ஜாடை என்றால் என்ன, சிறு பிள்ளையா குழந்தையா இருக்கிற போது அது எந்த பாஷை படிக்கணும்னு வரங்க, ஓ பா இது என்ன, ஆவு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, கம் கம் உண்டாக்க, எத்தனை காலத்துக்கு இந்த கையை ஆசைக்காத படிக்க நீங்க சொல்லி பாருங்க, அந்த குழந்தைக்கு பாஷை வருமா, வருமா, வரவே வராது. இப்படியே ஜாடை இருக்குது பாரு, அந்த ஜாடை காட்டுகிற பாஷை தான் முதல் முதல் ஆதியாக எல்லா பாஷைகளுக்கும் தலைமையான பாஷை, தாய் வரலன்னு சொல்லுங்க,
தாய் பாட்டியானது ஜாடைதான், ஜாடப்பாசுதான் எல்லா பாஷைகளுக்கும் தாயகமான பாஷை. முதல்ல படிச்சாங்க இங்க அந்த மான்மியத்துல கொடுத்து வர்றேன். இது உலகத்திற்கு தெரியாது. இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் பெரிய அரிய விஷயங்கள்ல அது உள்ள கலந்து வருது. அது உலகத்துல எந்த படிப்பாளியை கேட்டாலும் தெரியாது. அது அப்படி அதுல இது ஒண்ணு கலந்து சொன்னாரு. சமிக்க முதலாவதாகிய பாசையில் நின்றும் சகல பாசைகளையும் படைத்தான் அப்படின்னு கேட்டுல படிச்சது. இப்ப உங்களுக்கு யாவும் இருக்கும் சமிக்கை இதுதான். இதை கொண்டுதான் போ இப்படிந்தாக்க நாம அங்க போறதுதான் வானு கூப்பிடுறதா இருக்கும் அப்படின்னு இப்படியே நாம படைச்சோம். அப்போ நம்மளுடைய பாஷைய இதே முதல்ல ஒன்னும் கை கால அசைக்க அந்த ஜாடை இல்லாதபடிக்கு நம்மளை பழக்கினாக்க பழகிருப்போமா? எத்தனை காலம் இருந்தாலும் பழக தெரியல. அப்போ அது தாய் பாஷையானது ஜாடக ஜாட பாசையாக இறைவன் முதல்ல படைச்சு படைச்சான். இதே மாதிரி இன்னும் அனந்தம் அதுலயே எத்தனையோ சொல்லி வருது. இடையில அதுல நின்று இப்படி பெரிய மனுஷாலா இருந்து அதை நல்லா கவனிச்சு படிக்கிற போது ஆஹா இன்ன விவரம் சொல்றது தெரியாது உலகத்துல. இது என்னன்னு கேட்டா தெரியாது, ஆனா இது உள்ள அசலாச்சது அப்படின்னு அது தெரியும். அதெல்லாம் விளங்கி கொண்டே போற போது மகா ஆச்சரியம் துறக்கமாகிறது. ஒரு பிரசங்கத்துல ஒரு கேள்வியா போட்டு போனாக்க போட்டு போனது தானே இல்ல தெரிய போகுதா? அவரவரும் தந்தன் பாசி விட்டு கொடுக்க போறது இல்ல அல்லவா? அவரவருக்கு ஈசிருக்கிற வரைக்கும் விட்டு கொடுக்க போறது இல்ல. அது அசலை கொண்டாந்து விடுற போது தானே தனக்கே சம்மதமாக விட்டு கொடுத்துரும். அசலை பாக்குற போது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அப்ப அசல்ல அந்த பிரம்மனா பிரம்மபீடமாகிய அந்த தலையெழுத்து இருக்குது ஒன்று. அதை தான் தரிசிக்கிற போது பிரகாச ரூபமாக தரிசிக்கிற போது எல்லாம் ஒத்துக்கும். அம்மட்டு எல்லா ஜாதியும் அது எழுதாத இடத்தும் ஓடாத மறையும் அதுவாக இருக்கிறதே. தான் தரிசிக்கிற போது தன் உயிரே அது பூமி எழுத்துன்னு சொல்றது இல்ல, பூமி எழுத்து பிள்ளையார் சொல்லி இப்படி எல்லாம் அது நாம் பெற்றல்லவா இருக்கு. ஆனா அதெல்லாம் இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல நம்மளுடைய வர்த்தகத்துக்கு அப்படி போட்டு விட்டுட்டோம். அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார்கள் அல்லவா பேசினாங்க. அந்த செயலானது இன்று பல்லாயிரம் தலைகளானது பல்லாயிரம் தலைகளுக்கு ஏற்றப்பட்டு ஆகிவிட்டது. அந்த ஒரு செயல் இன்று இங்கே நடக்குது. தேழ்வுப்பட்டவர்கள் அதை பெறலாம், தேழ்வு இல்லாதவர்கள் நல்ல மகராஜர். இங்க பேசி பிரசங்கிரசங்க அதெல்லாம் கிடையாது. உனக்குள்ளாவாக ஒரு ஜீவதேகம் இருக்குது, அதை பெறுகிறதற்காகத்தான் மனிதன் வந்தான். மனிதனுக்குள்ளார நாலு தேகம் இருக்குது. கடவுசி தேகமானதுதான் சிவன். அந்த சிவத்தை பெறுகிறதுக்குத்தான் இந்த ஜீவனை உனக்கு நமக்கு இந்த தூலத்தில் அடிக்கப்பட்டது அல்லவா? அப்போ அந்த தூலம் வேற இருக்குகிறது, அந்த சிவத்தூலம் வேற இருக்குகிறது. அந்த சிவத்தூலத்தில் ஏறினவர்கள் இந்த அக கண் கொண்டு இந்த முகக்கண் கொண்டு பார்க்க முடியாது. அகக்கண் பார்த்தவர்கள் எல்லாம் அவருடைய திருப்பி பார்க்கலாம். இப்படித்தான் இந்த வீட்டுல இந்த கொகையில இதோ இருக்கிறார்கள் அப்படி என்று தன்னுடைய சமத்துவமாக உட்கார்ந்திருக்கலாம். அதை பெறுகிறதுக்குத்தான் மனிதன் வந்தான். அதை பெறலை என்று சொல்லித்தான் நரகத்தை ஒன்று நியமித்து வச்சிருக்கிறான். அதை போட்டோ கூட போட்டு காட்டுறதா இல்லை, செக்கு போட்டு ஆட்டுறதும் வாழை போட்டு அறுக்கிறதும் அதெல்லாம் சத்தியம். நாம நடந்த நடக்கையெல்லாம் சும்மா போயிடல, பதிப்பிக்க பெற்று இருக்குகிறது. அந்த ஏட்டையும் நாம எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். அந்த செயல் இது. இந்த செயல் யாருக்கு இருந்துச்சது? நூற்றாண்டுக்கு மேல அந்த ஸ்ரீ செம்மராகிய வடலூர் வள்ளப்பனுடைய கையில் இருந்துச்சது. அதுக்கு முந்தி மாணிக்கவாசகர், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் அல்லவா, மதியநபு காரியலானி, நாகூர் ஆண்டவர்கள், என்ன இன்னும் இப்படியோ நம்ம பழனி ஆண்டவர்கள், அகஸ்தீர் முதலான எல்லா இடத்திலையும் இருந்துச்சது அது. அந்த செயல் இருந்துதான் இன்னும் அவர்கள் என்ன ஜாதின்னு தெரியாது. இப்போ பழனி ஆண்டவர் என்று நமக்கு எல்லாத்துக்கும் சர்வ உலகத்துக்கும் தெரியும், என்ன ஜாதின்னு தெரியுமா? தெரியுமாட்டே சொல்லுங்களே. வாய சும்மா முடிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு வாய் இருக்குதா இல்லவா? உங்களுக்கும் கொடுத்துருக்குதே அல்லவா? ஆ, உங்களை கனவை நான் பேசிடுவேன் கிடையவே கிடையாது. என்ன அறிவிலேயே முந்திலக்கம் படிச்சவனோட நீங்க பிஏ பிஎல் பிஏ ஆனர்ஸ் பிஏ என்ன என்னென்னமோ சொல்றாங்க, வாயில் கூட வரல.
அல்லவா பெரிய பெரிய சண்டை மார்க்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஐசிஎஸ்சி சிசிஎஸ்சி எல்லாம் பாஸ் ஆகி வந்திருக்கீங்க, எனக்கு அப்படியே தெரியும் தெரியாது. ஆனால் நான்கு வேதங்களும் என் கையகத்தில் இருக்குகிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நான்கு வேதங்களும் என் கையில் இருக்கிறது. அந்த வேதத்துக்குரிய முத்தி பிரத்யட்சமாகவே தவிர செத்து அப்புறம் வர்றது இல்லை. செத்து போய் பின்னால பாக்கிறது இப்ப பாடுபடுறது அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்கள் கையில இல்லாதவர்கள். அவர்களை திருப்பி நீங்க கேட்கலாம், செத்து போய் இப்ப பாடுபடுறதுக்கு கூலி அப்ப வரும்ங்கிறீங்களே, இப்ப நீங்க பாடுபடுறதுக்கு ஒட்டிக்கு ரெட்டியா வேண்டாம் வாங்கிக்கங்க, நீ சாய் ஒட்டு நான் தர்றேன், 1000 ரூபா மாசம் 1000 ரூபா போட்டு தர்றேன். இன்னைக்கு 15 ரூபா கேட்கிறீரே, ஒரு மாசம் ஒண்ணுக்கு 1000 ரூபா போட்டு தர்றேன், செத்த பிற்பாடு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுபடுவோமா? ஐயா படவே மாட்டோமே. அப்ப இந்த பெரிய காரியம் மட்டும் பின்னால வர்றது அப்படின்னாக்க அவன் கையில இல்ல, சும்மா வாய்ப்பிணத்துக்கிட்டு அப்படி சொல்றான். அப்படி அதாவது இறைவனானவன் வேதத்துக்கு சொல்லுகிறான், ஒருவன் வேலை செய்து திரும்ப நின்ன என்னை போல அவர்களுக்கு கூலியை கையில் கொடுத்து விடு. இகத்தினுடைய இந்த தூள உடலில் உள்ளவர்களுக்கு ஒரு ஆக்கிய சட்டம் பேசுறான் இறைவன். அந்த இறைவனானவன் என்ன அந்த வேதத்துல சட்டம் பெய்கிறான்டாக்க, அவர்கள் ஒருவர்கள் கூலி உன்னிடத்தை வந்து கூலி செய்தால் அந்த கூலி பாடுபடுறத வேர்வை இருக்குமே, அந்த வேர்வை மாறுறதுக்குள்ளாவாக என்ன போல நீ கூலி உடுத்து விட அவர்களுக்கு. அப்ப அவன் யாருன்னு பாருங்க, செத்த பிற்பாடு தர்றவனா? அப்ப இந்த வார்த்தையானது ஒரு முரணான வார்த்தை, அவன் கையில இல்லாதபடிக்கு வேஷம் போடுறான். அப்ப நாமெல்லாம் உழுது ஜீவனம் போட்டாக்க நம்மளை தூக்கி போட்டு நம்மளை உழுது அவன் ஜீவனம் பண்றதுக்கு தெரியுதானே தவிர, பாடுபட்டு நியாயமா பாடுபட்டு சம்பாதிக்கலாம்ங்கிற அந்த தொழில் தெரியல சோம்பேறி. அவன் பெரிய செயலை எடுத்து மேல ஓத்திக்கிறது. பெரிய செயல் ஒருத்தருக்கும் தெரியாது, இரண்டு சொன்னாலும் மக்கள் ஆமா ஆமான்னு கேட்டு போற. இதை விளக்குறதுக்கு தான் வந்தேன், இது இப்படியே மூடி போயிருக்குது என்றுதான் இந்த சென்னை மாநகரத்துக்கு வந்தேன். நம்முடைய மாகாணத்துக்கு ஒரு சிரசு போன்ற நகரம் அல்லவா இது அல்லவா? ஆகையால் இந்த நாட்டுக்கு இப்போது வந்தேன். இவர்கள்லாம் சித்தரஞ்சன், இந்த ரயில் ஓடுது அல்லவா, அவங்க தான் ஓட்டுறாங்க. இந்த இது இன்ஜினியர் ஆமா, அவர்கள்லாம் இதுல சார்ந்து வெகுகாலம் ஆயிடுச்சு. இன்னும் இப்படி அனந்தம் பெருகிடுச்சா உங்களுக்கு துணைக்கு நீங்க மட்டும் இல்ல, ஆமா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்சமா இல்ல, ஏன் வாழப்புல மானாமங்கிற குரங்கு எங்கேயாவது உலகத்தில் இருக்குமா? என்ன மாற்றுமாக நமக்கு ஆபத்து சாவுன்ற உடனே ஒரு மரணம் உடனே பயம் இருக்குதே, அந்த பயம் துளியோடு இருக்காது. ஏன் எமனை நேரடியா கண்டு வேறுபோது பயமா இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு புலி ஒரு வீட்டுல வளருது, புள்ள குட்டிகள்லாம் அதை வாயை பிடிச்சி காதை பிடிச்சி இழுக்குது, வய வயங்குறது தவிர ஒன்றும் பண்றது இல்லை. அப்படி இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் அது ஒன்றும் செய்யறது இல்லை, கடிக்கிறது இல்லை, அது மேலே ஏறி உட்காந்துக்குதுங்க. அங்கே அந்த வீட்டில் பெரிய ராஜாவானவர் ரஜதகதுரகபதாதியாகிய நான்கு வகை சேனா சைன்யத்தோடு அவ்வளவு ஆரவாரத்தோடு வர்றாரு. அப்போ ஏற்பட்ட ராஜாங்க போட்டு பயந்துக்கிட்டு அது பேசாமல் இருக்குமா? இவர் பக்கத்தில் போக முடியுமா? முடியாது. அவரும் அந்த குழந்தைகள் எப்படி பழகிச்சோ என்ன அந்த மாதிரியே பழகினார், அதே மாதிரியே தான். இப்படி போலதான் இந்த பிரம்மரகசிய ஒரு வித்தையானது உலகத்தில் இருக்குது. இருக்கிற போது அதை பயன்படுத்தாதபடிக்கு விட்டுட்டு போன பிற்பாடு நாம எம்மிட்டோ செய்கிறோம் எவ்வளவோ வைக்கிறோம், செய்தனால நமக்கு என்ன பிரயோஜனம்டாக்க, ஆனா செய்ய வேண்டிய கடமை தான், செய்யத்தான் வேணும், என்னத்துக்கு நாம இருக்கிறோம்? அதை கீர்த்திக்குத்தான் நாம வந்த நாமளும் அந்த தோளம் எடுத்து வந்திருக்கிறோம் அல்லவா? கீர்த்திச்சாலும் பலன் முக்கியம் அல்லவா? ஏன் அவர்களைப் போல நாம தூளம் எடுத்துட்டோம் அல்லவா? அவர்களுக்கு இருக்கிற நன்மதியுமே நமக்கு உண்டும் அல்லவா? மான அவமானம் நமக்கு உண்டும். அப்ப ஆகையாலே அவர்கள் பெற்ற வரனை நாமளும் பெற வேண்டியதுதான். எல்லா மக்களுக்கும் இது உரிய சொந்த பொருள். இது அந்நியமான பொருள் இல்லை. காலம் கடந்து இல்லாமல் வேஷதாரிகளாக போனபடியினாலே அப்படியாப்பா இந்த காலத்துல ஏது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த காலத்தில் தான் இருக்குது, உங்கள் முன்னாலே வேண்டியவர்கள் பெறலாம். கேட்டிருக்க மாட்டீர்கள், உங்கள் செவி படைத்து இந்த காலம் வரைக்கும் பார்த்ததேன் தமிழ்த்தேன், ஆனா கேட்டிருக்க மாட்டீர்கள். இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை நான் பேசுறது இல்ல, தெரியாததை சொல்லவே மாட்டேன். இப்ப மனுவென்ற இந்த மனுத்தலையானது இருக்குது,
ஈசனுக்கு அடுத்தபடியான இந்த சுயரூப கலைதான் இந்த மனு என்று சொல்லப்பட்டது. இதுக்கு சமத்துவமானதோ அது மேம்பட்டதோ இதுக்கு முக்காரணியானதோ எந்த ஒரு வசுவும் உலகத்தில் இல்லை. அந்த சர்வேஸ்வரனுக்கு உகந்தது என்ன, சரிசமமாக உகந்தது இந்த மனித ஜீவனுடைய இந்த கலையை தவிர வேற ஒரு கலையும் இல்லை. இப்ப சாதாரண நீங்க ஒரு வீடு கட்டினாக்க, அஞ்சாறு வீடு கட்டினாக்க நீங்க எதில் குடியிருப்பீர்கள்? அஞ்சாறு வீட்லையும் குடியிருக்க மாட்டான். அதுக்கு தகுந்த ஒரு பிரதானமான ஒரு அழகா இருக்குமே மேன்மையா, அந்த வீட்டுலதான் குடியிருப்பீர்கள். இப்படி நாம் இருக்கிற போது இறைவன் அந்த சர்வேஸ்வரன் குடியிருக்கிறது என்றால் எங்க குடியிருப்பான்? வனத்திலையா, அல்லது வயலத்திலையா, அல்லது தங்கத்திலையா, அல்லது ஆகாயத்திலையா, பாதாளத்திலையா, கல்லிலையா, செம்பிலையா, எங்க இருப்பான்? அப்போ நமக்கு அந்த இருப்பிடம் தெரிகிறதற்காக வேண்டி உலகத்தினிடத்து 1,000, 10,000, 1,000,000,000 செலவு பண்ணி ஆலயங்கள் நிர்மாணித்து வைக்கிறார்கள். அப்படி ஆலயங்கள் நிர்மாணித்து வச்சு ஒவ்வொரு நாள் தவறாத உடுக்கி ஒரு கணக்குத்தால் 1,00,000 ரூபாய்க்குள்ளார இருக்குமா? அப்பேற்பட்ட அந்த ஒரு செயலுக்கு எத்தனையோ கொலை, அதுக்கு எதிர்ப்பு வந்தாக்க கொலை நடத்தாலும் நடத்துமே தவிர அந்த காரியத்தை நடத்தாது, அந்த காரியத்தில் இருக்காது. இவ்வளவு பிரபலமாக, இவ்வளவு பெரும் பரப்பாக, இவ்வளவு செலவில், இவ்வளவு ஆத்திரத்துடனே, இவ்வளவு நிர்மாணித்து வச்சது எதற்காக என்றால் நகர். உனக்கு தெய்வம் ஒண்ணு இருக்குது என்று தெரிவிக்கிறதுக்காக வேண்டி இதை இவ்வளவு நிர்மாணித்து வச்சது என்றால் நீ அதை பெற வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கும் என்று எண்ணி பார்க்கணும். இப்போ நகரானது இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக எடுத்து வச்சிருந்தது ஆனாச்ச, அந்த அசல் இந்த நகல் எப்பவும் உனக்கு பிரயோஜனம் உண்டா? நகல் கிடையாது இல்ல, யாராவது பிரயோஜனப்பட்டவர்கள் இருக்கார்களா? இந்த என்ன ரெண்டு புவனங்கள்ல வச்சு ஒரே ஒரு கலை காட்டுவியா? இல்லவே இல்லை. நகல் எப்பவும் செல்லாது. அப்ப அசல் அசல்தான் எப்பவும் சொல்லும். அப்ப இந்த நகல் இவ்வளவு பிரம்மாண்டமாக விரித்து வச்சிருந்தால் அசலை அடைய வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று இதுல கொஞ்ச நேரம் உங்களுக்கு நல்ல இதுல தெரியும். கொஞ்சம் அறிவுடையவர்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு பிரம்மாண்டமாகி எவ்வளவு அவசியமானது என்று தெரியும். அசலை அடைகிறது. சரி, இப்போ இறைவனானவன் எல்லாத்தையும் படைத்தான், எல்லாம் செத்து போனான் அப்படிங்கிறீல? செத்து போனான்னு சொல்லுவீங்களா, இருக்கான்னு சொல்லுவீங்களா? செத்தே போனாய. இறைவன் உன்னை சாகிறதுக்காக நீ படைக்கவில்லை, நான் நிர்வகித்தேன். ஓ மனுவே, உன்னை இறைவன் சாகிறதுக்காக நீ படைக்கவில்லை. யாரு செத்தான்? இங்க உருக்கிற காட்சி என் முன்னாலே நிர்வகிப்பாப்போம். உன் தகப்பன் செத்து போனான்ங்கிறியா? செத்து போனான்னு சொல்றீங்க, நல்ல மதி இருந்து சொல்றேன், மதி இல்லாம சொல்றேன், நல்லா நினைச்சுப்பார். உன் தகப்பன் இப்ப புலி இருக்குது, பாம்பு இருக்குது, எத்தனையோ ஜீவ ஜந்துக்கள் இருக்குது, பறவை இனங்கள் இருக்குது, ஊர்வல ஜந்துக்கள் இருக்குது, ஜலவான ஜந்துக்கள் இருக்குது. இந்த ஜலங்கள்லாம் செத்து போச்சுது, மரங்கள்லாம் செத்துச்சுது, எத்தனையோ இவ்வளவுலாம் செத்துச்சு. இதே மாதிரியா உன் தகப்பனும் செத்து போனானுங்கிறியா? சரி, செத்து போனான் என்றால் உன் தந்தையானவள் அந்த ராத்திரி, ஒரு ராத்திரி ஏன் படுக்க மாட்டேங்கிட்டான்? ஏன் படுக்க மாட்டேங்கிட்டான்? என்னத்தினால? மனிதர்களுக்கு இளைஞர் செய்யற ஒரு கோரமாகிய ரூபத்தை எடுத்திருக்கானா? அன்னைக்கு அவன் செத்து போனானா? செத்து போனா பயம் எது? சுட்ட இடத்துல கூட போறதுக்கு பயப்படுறையே, காரணம் அவன் செத்து போனது கடையாளமா? இது புலியானது செத்து போனது ஏனாக்க நீ பயப்படுறது உண்டா? அந்த மாதிரியா இல்லையே. பாம்பு செத்து போனா அதெல்லாம் உனக்கு நேசமா இருந்ததா? விரோதமா இருந்தது செத்து போனாக்க பயம் இல்லையே. நமக்கு உயிருக்குயா இருந்த என்ன தகப்பன் மனைவி என்ன எத்தனை என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன பயப்படுவானே? பயப்படுறது காரணம் என்ன? இவன் மனுதா இருந்தான், பெற வேண்டியது இவன் வந்த கடமையை இவன் கைப்பற்றவில்லை. என்ன அந்த பரமபதத்தை கைப்பற்றவில்லை, அதுக்கென்ற தனியே இவனை படைத்தது, வேற ஒரு காரியத்துக்கும் இல்லவே இல்லை. அதை இவன் பெறாததுனால எதையோ கண்ணை பின்னு சொன்னபடிக்கே இவன் தெரிஞ்ச
தண்டிச்சானே தவிர அந்த பரமபதத்தை பெறவில்லை. ஆகையால் இவனை தண்டித்தான், கோரமாகி ஒரு ரூபத்தை தந்தான். அது எங்க பயணத்துக்கு போற பாதையை பாருங்க. இங்கிருந்து பெறப்படுற போது என்ன கதியா இருக்குது? நீங்க திரும்பி வந்துடாத, நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டாங்க. என்ன அர்த்தம்? திரும்பி வந்துடப்படாது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சாண்டிட்டியை கரைச்சி வைக்கிறாங்க. பண்ற அவமானம் எல்லாம், இவர் பண்ண கீர்த்தி எல்லாம் எங்க இருக்குது? எங்க கீர்த்தி? அங்க எத்தனை காலம் அப்புறம்? இந்த தூளம் கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். உன்னுடைய சொந்த தூளம் எடுத்துக்கொள்ளவில்லை, அந்த பிரணவ தூளத்தை நீ எடுக்கல. எடுக்க விட்டது உன் நரக தூளம் தந்தாச்சது, கோரமாகி தூளம். அந்த தூளம் எத்தனை கோடி காலம்? எண்ணிரண்டு கோடி காலத்துக்கு. அதுல ரவரவாதி நரகம் யாருக்கு? யாருக்கு? பரமபதம் மனிதனுக்கு அப்படின்னாக்க அந்த ரவரவாதி நரகம் அதா இருக்கு. அப்ப அது எங்க அங்க சம்பாதிக்கிறது? அது சம்பாதிச்சது எப்போ? இங்கதான். இங்க அடையாளம் நமக்கு தெரியுது. இங்க வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு போட்டு எத்தனை தடுதல்கள் இருக்குது. அந்த மந்திரங்கள் எல்லாம் பாருங்க, அந்த சடங்குகள் நீங்க அந்த மந்திரங்களை எடுத்து பாரு, என்ன சொல்லுதுன்னு பாரு. அதை கவனிக்கிறதுல ஒருத்தர் செய்தாக்கா அவருக்கு புண்ணியம் வருதா? இது ஏத்துறாராம். என்ன இங்கிருந்து பாரதல் பண்றாரா புண்ணியத்தை? இருந்தபோது அது தெரியாது. அந்த மந்திரத்தை பார்த்தாவே நல்லா தெரியும். நீங்க நடைமுறைகளை பார்த்தா கொண்டு போய் தீங்கி வைக்கிறத. முத முத நுழையிற போது இங்க நெருப்புக்குள்ளாரு, அப்புறம் அங்க போறது எதுக்கு? எந்த ஊருக்கு போறோம்? அப்ப இத வச்சு பார்க்கிற போது ஈசன் மனிதை படைத்தது சாயறதுக்கா படைத்தான்? சாதாரணமா ஒரு கூரை வீடு சமானமாகி இந்த பீத்த தேகம் உனக்கு வயர் தேகம் ஒண்ணு தந்திருக்கிறான். அது இப்ப நீ பெறுகிறதுக்கு அறிவுங்கிற மாணிக்கத்தை வச்சிருக்கிறான். உனக்கு ஆசைங்கிற அதுக்கு மேல அந்த பொறுப்பை வச்சிருக்கிறான். ஆசைங்கிறது இல்லாவிட்டது ஏனாக்க அறிவுங்கிற மாணிக்கத்தினால அதை பெறமாட்டான். அப்போ இந்த ஆசையை வச்சது எதுனால? எதுக்காக? இந்த ஒண்ணுக்கா? இந்த அல்ப காரியத்துக்கா? அழிஞ்சு போறதுக்கு ஆசை வச்சான். அழியாத செல்வத்தை பெறுகிறதுக்கு உனக்கு ஆசையை தந்தான். இந்த அழிஞ்சு போறதுலேயே நீ நுழையுங்க. எப்படி அழியாத காரியத்தை பெறுகிறதுக்கு உனக்கு ஆசையை தந்தான், இந்த அழிஞ்சு போறதுல பெறுகிறது. அப்போ அவன் அப்ப மற்ற எந்த ஜீவர்களையும் இந்த ஒரு கோரமாகி ரூபத்தை எடுக்கவே இல்லை. இவன் கோரமாகி ரூபத்தை எடுத்துக்கிட்டான் நல்லா தெரியுது. இவன் செத்தது எப்போ? எப்படி? அப்ப இங்க கூரை வீட்டுல இருந்தா கத்துக்கு பெறப்படுறான் இவருக்கு அடுத்த வீடு அல்லவா? இவனுக்கு வயிறு மாதிரியே ஒண்ணு இருக்குது, அதை தந்தான். தந்தான் இவனுக்கு, இவன் தேகத்துக்குள்ளாரே தந்தான். அதை கைபோட அதுக்கு மூச்சுதலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வாற்று சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்றார் அவர். வாற்று சொல்ல என்ன ஒரு வார்த்தை செல் போட்டு போறதுக்கா? இப்போ இந்த இந்த சொல்லித்தான அவன் செய்தி முடையில நுழையிறது. உனக்கு இச்சை இல்லைன்னாக்கா பெற முடியாது. யாரு யாரு என்ன பண்ணுவா? அப்போ நமக்கு இச்சையானது இருக்குது. அந்த இச்சையை தருகின்றவர்கள் வர்றார்கள். வந்து அந்த இச்சையின் வழியாக உன்னுடைய மனமானது பாயும் என்று சொல்லித்தான் அந்த பாட்டு பாடி வச்சது அல்லவா? பார்த்து சொல்ல சற்குருவும் வாய்க்கும். எது நீ மதிக்கிறதுக்காக வேண்டி நான் பூஜை பண்ணுவேன். அவனுக்கல்ல சொல்லல, அதுவும் உள்ளத்துக்குள்ளாவாக நிசமா ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்குது. என்ன தெய்வம்? நமக்கு நன்மை செய்யணும், நாம நன்மைத்தான் பெறணும், அந்த தெய்வத்தினுடைய நன்மை தான் நான் பெற வேணும் அப்படின்னு உள்ளத்துல யதார்த்தமா உள்ளவர்கள் அந்த அன்பு உண்டாடிக்கிட்டே இருக்காரே, அவர்களுக்கெல்லாம் கட்டாயமா இந்த வார்த்தை ஓய்ச்சாக்கி சத்தியமா இங்க வந்து சேர்றாங்க. மற்றவர்களுக்கு தக்கவே தக்காது. நீ என்ன பண்ணாலும் மதிப்புக்கா செய்தது இல்ல தானே? ஆமா, அது அந்த வேலை தான் தந்திரி செய்து இருக்கு. ஆமா, மதிப்பு தான் கடைசியில் வரப்போகுது. மொத்தமா சேர்ந்து ஒரே மதிப்பா வரப்போகுது. கற்பகோடி காலத்துக்கு நிக்குது அந்த மதிப்பு. இது அந்த அவமானமானது என்னைக்கு எந்த அறிவை கொண்டு நீ ஜெயிப்ப முடியாது. அப்ப இந்த மனு தூளமானது இந்த மாணிக்கம் என்னப்பட்ட இந்த அறிவுங்கிற மாணிக்கத்தை உனக்கு வச்சு படைச்சானே, அப்புறம் அதே அந்த தூளம் எல்லாம் இருக்கிற போது செருப்பு மேல போட்டாலும் தெரியாது, பூ மேல போட்டாலும் தெரியாது, அப்படி ஒரு நாள் வரப்போகுது அல்லவா? அது வருதே என்று சொல்லி நமக்கு ஒரு கவலை இருக்காது. காலக்கல் யாரு முன்னாள் உட்காந்து இருக்கிறேன்?
ஒரு மனிதன் ஆசை இல்லாதவன் உலகத்தை ஒருவனையும் வச்சு படைக்கவில்லை. ஆசையை வச்சு படைச்சது உனக்கு நிரந்தரமான வாழ்க்கையை தருகிறதற்காகத்தான் அந்த ஆசையை உனக்கு தந்தானே தவிர அழிஞ்சு போற வாழ்க்கைக்காக வேண்டி அவன் சர்வேஸ்வரன் அதை தரவில்லை. இப்ப இந்த மாணிக்கம் என்னப்பட்டதை அறிவுங்கிற மாணிக்கத்தை இந்த பீத்த வீட்டுல நம்பி வச்சிருப்பானா? இந்த பீத்த வீட்டை நம்பி இது இந்த வீடு போய் நமக்கு சொந்த வீடு வேற இருக்கு அல்லவா? இந்த வீட்டை நம்பிய வச்சிருக்கிறேன் இல்ல அந்த வீடும் தெரியாது அறிவும் தெரியாது. அறிவு அறிவுன்னு சும்மா சொல்லிக்குவாரு தலையாக்கு. மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்குது அப்படின்பாரு. எங்க ஆறு அறிவுண்டாக்க மெம்மன்னு முடிப்பான். எல்லாம் படிச்சு கிழிச்சு கிழிச்சாச்சு ஏடெல்லாம் மட்டும் முடிச்சு டிகிரி. ஆமா எங்க அறிவு? எங்க அறிவு இருக்கும் தளம் தெரியாது ஆதி வீணே போவார் இருக்கு. அதான் வேத தீர்ப்பு. அறிவு இருக்கிற தளம் போவாங்க தெரியணுமே. தெரியும் முக்கியமாச்சு. முக்கியமாச்சு. ஆமா இதோ இந்த செந்தளவை எல்லாம் தெரியுமே. நாம் இப்ப சாதாரணமாக உன்னை தூக்கி கொண்டு திரிகின்றது இந்த ஜலத்துக்குள்ளார இந்த கடத்துக்குள்ளாக ஒண்ணு இருந்து அல்லவா? இங்கிருந்து ஒரு ஒரு மைல் போற பிறந்தாக்க கால் ரூபாய் ஏற்பான். இந்த ஜட தூக்கி போறது தானே அல்லவா? சரி அப்படி இருக்க என்னைக்காவது ஒரு முக்காதுட்டு உன்னை கேட்டுச்சா அல்லது எனக்கு வலிக்குது சோல் வலிக்குது அப்படின்னு சொல்லிச்சா? ஒரு நாலு பேர் தூக்குறேன் கொஞ்ச தூரம் போன உடனே அங்கேயா சோல் வலிக்குது மாத்து அப்படிங்கிறான் அல்லவா? அட என்ன பக்கத்துலதான் இருக்குதுயா என்ன காலமெல்லாம் இங்க இங்கெல்லாம் சுத்தினியே லண்டன் எல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொன்னியே ஒரு ஒரு காடுதே இருக்குது அங்கே வந்திருக்க அப்படின்னாக்க கைய கூட அசைக்க மாட்டாரு. மானவமான ஒண்ணும் தெரியல எல்லாம் போச்சுங்கிறாரு. எப்படி அப்ப இவ்வளவு காலமா இந்த தூளத்தை இவ்வளவு பலவுடைய தூளத்தை தூக்கி கொண்டு விரிஞ்சதே என்ன அது எது என்று உனக்கு ஆசை இல்ல? என்னென்னமோ போய் போய் பார்க்க போறீங்க இங்க இங்க அங்க இங்க போய் அவன் செய்தான் இவன் செய்தான் சொல்லி இந்த அதிகம் எந்த அதிகம் இது? ஒன்னு ஒரு ஒரு சில நேரம் ஆகுது ஒரு காத்து போறையாவது ஐயா எனக்கு இவளெல்லாம் வலிக்குது உன்னை செமந்து செமந்து அப்படின்னு சொன்னது உண்டா? உன்னை லட்சியம் பண்ணாது ஒடிச்சு என்ன உன்னை தூக்கி கொண்டு இவ்வளவு காலம் தெரிஞ்சதே இவ்வளவு உள்ள வசுவ இதோட வரல அதோட வரல ஒரே நாள் அப்படி மாறிச்சதையானாக்க அதே நேரத்தில் நாட்ட முடியும். நூற்றாண்டு காலம் நாராத குடிக்க வச்சிருந்துச்சு என்ன கிரயம் பெறும்? அது எப்பேற்பட்ட முதலா இருக்கும் அது இன்னும் அதோடவா உப்பு வச்சாக்கி உப்பு இருந்தது என்ன கருப்புட்டி வச்சா இனிப்பு இருந்தது எல்லாம் ஒரே என்னென்ன உனக்கு செய்துக்கிட்டு வருது அதோட வல்ல வெளி உலகத்திலீங்கன்னு அந்த ஆறு சிறிய நாட்களை வச்சு உனக்கு படைச்சு விட்டதுக்காக வேண்டி வெளி உலகத்திலையும் இத்தனை பலம் இருக்கிற ரசங்கள் எல்லாத்தையும் அந்த ஆறு வகை சுதிக்கும் படைச்சு நிறைய விட்டுருக்கானே இறைவன். இவன் நீ நினைச்சது உண்டா நன்றி கேட்டவன் சொல்றது எத்தனையோ பேர் நாம சொல்லிருக்கோமே ஆறு சொல்லுங்க இப்ப நினைச்சு பார்த்தாக்கா நன்றி கேட்டவன் இதற்கு மேல நன்றி உடையவன் யாராவது செய்திருப்பாள யாராவது எடுத்து கொடுத்திருப்பாங்க இருக்கிறதே தூக்கி கொடுத்ததுக்கெல்லாம் நன்றிங்கிறையே இவ்வளவு உணர்ச்சியுடைய மனுஷன் தானே நாம என்ன படைச்சே உடுத்தானே ஏயா இந்த நன்றி நினைச்சல நீ இந்த நாளுக்கு ருசிகத்தந்தானே அவன் கொடுக்கலாக்க என்ன பண்ணுவேன் விலைக்கிட்ட உடனே ஒண்ணு கூட இல்லையே என்ன சட்டர ஓடி போகுது நாத்த நாடி போகுது. அப்போ நன்றி இவ்வளவு நன்றி கட்டுறதுக்கு எப்பேற்பட்ட படல் வருது தண்டனை எத்தனை காலம்? அப்போ இந்த அறிவியின் தந்து இதெல்லாம் தெரிஞ்சு அந்த தண்டனை போடுறதுக்காக நான் வந்தோம் அதுக்காக வெள்ளியே. இப்ப சாதாரண ஒரு ஒரு மாசம் தண்டனை அப்படின்னு போட்டு இந்த கோர்ட்ல சொன்னது எனக்கு அங்க நான் பாம்பு தேடுமா விட்டு கடிக்க விடுறேன் இல்ல இது நெருப்புனால வாடு வச்சு அறுக்க போறாங்களா இல்ல செக்குன்னு ஓடி ஆட்ட போறாங்களா? ஓரளவும் இல்ல தென்னையும் இல்ல ஒண்ணும் இல்ல மணியடி சோறு போடுறேன் இங்கேயாவது பொண்டாட்டி காய்கறி வேகம் இல்ல என்ன அளவு நல்ல இது என்னவாது வாங்கிட்டு வந்தீங்களே அப்படி குண்டு கொஞ்சம் திரண்டுவான் அந்த கவலையே இல்ல அங்க கடை மணியடி சோறு போடுறேன் என்ன அது தெண்டனேன்னு சொல்றது வாய் சொல்லுத்தானையா இல்ல கஷ்டமா? வாய் சொல்லு. இந்த சொல்ல கூட தாங்காத ஒரு மனிதனாச்சே அவ்வளவும் இல்லையே மினிகிய அறிவுடைய மகனே நீ எப்படியே அந்த கொடூரமாகிய
அவமானத்தையும் அந்த துன்பத்தையும் எப்படித்தானே அனுபவிச்சு போறியோ அப்பா? கைக்குனால வேறையாச்சு இல்ல தாங்கலையா? நீ உன்னால முடியாது, இந்த சொல்லுக்கு தாங்க முடியலையே. அவமானம் தாங்கலையில ஒரு சொல்லுக்கு, இந்த சொல்லுக்காக வேண்டி இது என்ன குத்தி பிடிச்சா வலிச்சதா? இந்த சொல்லுக்கு தாங்காத ஒரு பேர் சொத்து இளந்தடிகாகிய அறிவுடைய மகனே, நீ எப்படி அந்த கோரமாகிய அந்த கொடூரமாகிய நரகத்தில் இந்த அவமானத்தில் எப்படி நீ கஷ்டம் எடுப்பாய்? எப்படி போய் புகுத போறியே? ஆனா தெரியாம நுழைஞ்சிட்ட அப்படின்னாக்க அது விட்டுற போகுதா? இப்ப குழந்தையானது தெரியாத குழந்தை போட்டு நெருப்புற கை வச்சிருச்சு. ஆஹா, குழந்தைய அது தெரியாது. ஆயமா இல்லையே, அந்த தீர்ப்புடைய நேரம் வந்துருமே, அந்த நேரம் உனக்கு எப்ப ஒண்ணு தெரியாது. அல்லவா, இந்த கடத்தை உன்னை தூக்கி கொண்டு தெரியுது. இந்த எஜமான் யாருன்னு நீ பாக்கலையா? இது கடவுள் கடவுள்னு சொல்றாருங்களே. கடவுளே அப்படின்னாக்க இப்படி அண்ணாந்துக்கிட்டு ஓடுதுயா நினப்பு மேல. இது யாரு பண்ணி வச்சது தெரியுமா? யாரையாவது போய் நாம ஒரு குரு கிட்ட போய் ஐயா கடவுள்னாக்க எப்படி நினைக்கிறதுங்க அப்படின்னு நாம கேட்கவும் இல்லை. நாம கேட்டவோமா? கேட்கவே இல்லை. நமக்கு தான் தெரியுமே. ஏன் கடவுள பிரசங்கம் பண்றாரு தெரியுது. அவரு சாமியார் வந்து பிரசங்கம் பண்றாரு. கடவுளே பராபரா ஈஸ்வரா மேலவே இருக்கிறார். நாம கண்டுக்கிட்டோம். இப்படித்தான தவிர யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமா? அல்லது நானாவது அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா? நீங்களாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல, அவர் பிரசங்கம் பண்ணாரு பாரு. அந்த ஜாடையை கண்டு ஊச்சி போட்டோம் நாம. எப்படி அந்த ஜாடைகளை கண்டு மேலவே இருக்காது கடவுள் அப்படின்னு கடவுளேன்னு அப்படி போயிருது. ஆமா, இரண்டு பார்த்து உன்னை தூக்கி சமந்துகிட்டு இருக்கிறது யாரு? தூரமா இல்லையே, எங்கெங்கே போய் பாக்குறீங்க? இது பேர்ல ஏன் உனக்கு ஆசைவில்லை? அந்த ஆசையை நிறைவேற்ற ஒரு சிம்மங்கள் வருது இந்த பூலோகத்துக்கு. எக்கோடி காலம் வந்துகிட்டே இருக்குது, வர்றபோது நாக நீட்டுறது. ஏன்னா நாக நீட்டினாக்க யாருக்கு நட்டம்? எந்த கோடி காலத்துக்கு நட்டம்? ஒரு தலைமுறை காலம் வரைக்கும் ஒருவர்களிருந்து கடையை விரித்தோம். சீமாந்தி வந்து சேர்றாங்க. மற்றவர்களுக்கு தைக்கவே தைக்காது. நீ என்ன பண்ணாலும் மதிப்புக்கா செய்தது இல்லை. ஆமா, அது அந்த வேலைதான் தந்திரி செய்து இருக்கு. ஆமா, மதிப்பு தான் கடைசியில் வரப்போகுது. மொத்தமா சேர்ந்து ஒரே மதிப்பா வரப்போகுது. கற்பகோடி காலத்துக்கு நிற்கிது அந்த மதிப்பு. இது அந்த அவமானமானது என்னைக்கு எந்த அறிவை கொண்டு நீ ஜெயிப்ப முடியாது. அப்ப இந்த மனத்தூலமானது இந்த மாணிக்கம் என்னப்பட்ட இந்த அறிவுங்கிற மாணிக்கத்தை உனக்கு வச்சு படைச்சானே. அப்புறம் அதே அந்த தூளம் எல்லாம் இருக்கிற போதே செருப்பு மாலை போட்டாலும் தெரியாது, பூ மாலை போட்டாலும் தெரியாது. அப்படி ஒரு நாள் வரப்போகுது. அதுவா அது வருதே என்று சொல்லி நமக்கு ஒரு கவலை இருக்காது. காலக்கல் யாரு முன்னால் உட்காந்துருக்கிறேன். அப்போ சாதாரணமாக ஒரு மனிதன் ஆசை இல்லாதவன் உலகத்தை ஒருவனையும் வச்சு படைக்கவே கிடையாது. ஆசையை வச்சு படைச்சது உனக்கு நிரந்தரமான வாழ்க்கையை தருகிறதற்காகத்தான் அந்த ஆசையை உனக்கு தந்தானே தவிர அழிஞ்சு போற வாழ்க்கைக்காக வேண்டி அவன் சர்வேஸ்வரன் அதை தரவில்லை. இப்ப இந்த மாணிக்கம் என்னப்பட்டதை அறிவுங்கிற மாணிக்கத்தை இந்த பீத்த வீட்டுல நம்பி வச்சிருப்பானா? இந்த பீத்த வீட்டை நம்பி இது இந்த வீடு போய் நமக்கு சொந்த வீடு வேற இருக்கு அல்லவா? இந்த வீட்டை நம்பிய வச்சிருக்கிறேன் இல்ல, அந்த வீடும் தெரியாது அறிவும் தெரியாது. அறிவு அறிவுன்னு சும்மா சொல்லிக்குவாரு தலையாக்கு. மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்குது அப்படின்பாரு. எங்க ஆறு அறிவுனாக்க மெம்மன்னு முடிப்பான். எல்லாம் படிச்சு கிழிச்சு கிழிச்சாச்சு ஏடெல்லாம் மட்டும் முடிச்சு டிகிரி. ஆமா, எங்க அறிவு? எங்க அறிவு இருக்கும் தலம் தெரியாது. ஆதி வீணே போவார்னு இருக்கு. அதான் வேத தீர்ப்பு. வேத தீர்ப்பு அறிவு இருக்கிற தலம் போவாங்க. தெரியணுமே. தெரிய வேண்டாமா? முக்கியமாச்சு. முக்கியமாச்சு. ஆமா, இதோ இந்த செந்தளவை எல்லாம் தெரியுமே. நாம் இப்ப சாதாரணமாக உன்னை தூக்கி கொண்டு திரிகின்ற இந்த கடலுக்குள்ளார இந்த கடத்துக்குள்ளாதாக ஒண்ணு இருந்து அல்லவா? இங்கிருந்து ஒரு ஒரு மைல் போற பிறந்தாக்க கால் ரூபாய் கேட்பான். இந்த கடல் தூக்கி போறதுக்கு தானே அல்லவா? சரி, அப்படி இருக்க என்னைக்காவது ஒரு முக்காதுக்கு உன்னை கேடிச்சா அல்லது எனக்கு வலிக்குது, சோல் வலிக்குது அப்படின்னு சொல்லி
நாலு பேர் தூக்குறேன், கொஞ்ச தூரம் போனோன்னே அங்கேயா தோடு வரைக்குது மாசு அப்படிங்கிறான் அல்லவா. அட என்ன பக்கத்துலதான் இருக்குதுயா, என்ன காலமெல்லாம் இங்க இங்கெல்லாம் சுத்தினியே, லண்டன் எல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொன்னியே, ஒரு ஒரு காலவே இருக்குது அங்கே வந்திருக்க அப்படின்னாக்க கைய கூட அசைக்க மாட்டாரு. மானவமான ஒண்ணும் தெரியல, எல்லாம் போச்சுங்கிறாரு. எப்படி அப்ப இவ்வளவு காலமா இந்த தூளத்தை, இவ்வளவு பலுவுடைய தூளத்தை தூக்கி கொண்டு விரிஞ்சதே என்ன, அது எது என்று உனக்கு ஆசை இல்ல? என்னென்னமோ போய் போய் பார்க்க போறே, எங்க இங்க அங்க இங்க போய் அவன் செய்தான் இவன் செய்தான் சொல்லி, இந்த அதிகம் எந்த அதிகம் இது? ஒன்னு ஒரு ஒரு சில நேரம் ஆகுது, ஒரு காத்து போறையாவது ஐயா இன்னைக்கு இவளெல்லாம் வலிக்குது, உன்னை செமந்து செமந்து அப்படின்னு சொன்னது உண்டா? உன்னை லட்சியம் பண்ணாத ஒடிச்சு என்ன தூக்கி உன்னை தூக்கி கொண்டு இவ்வளவு காலம் தெரிஞ்சது, இவ்வளவு உள்ள வசு இதோட வரல அதோட வரல, ஒரே நாள் அப்படி மாறிச்சதுனாக்கா அதே நேரத்தில் நாட்ட முடியும். நூற்றாண்டு காலம் நாராத குடிக்கு வச்சிருச்சு, என்ன கிரயம் பெறும்? அது எப்பேற்பட்ட முதலா இருக்கும் அது? இன்னும் அதோடதான் உப்ப வச்சாக்கி உப்பு என்ன, கருப்புட்டி வச்சா இனிப்பு என்னென்ன உனக்கு செய்துக்கிட்டு வருது அதோட வரல. வெளி உலகத்திலையும் கண்ணு அந்த ஆறு சிறிய நாட்களை வச்சு உனக்கு படைச்சு விட்டதுக்காக வேண்டி வெளி உலகத்திலையும் இத்தனை உழவு இருக்கிற ரசங்கள் எல்லாத்தையும் அந்த ஆறு வகை சுதிக்கும் படைச்சு நிறைய விட்டுருக்கானே இறைவன். இவன் நீ நினைச்சது உண்டா? நன்றி கேட்டவன் சொல்றது எத்தனையோ பேருந்து நாம சொல்லிருக்கோமே, ஆறு சொல்லிருக்க இப்ப நினைச்சு பார்த்தாக்க. நன்றி கேட்டவன் இதற்கு மேல நன்றி உடையவன் யாராவது செய்திருப்பாள், யாராவது எடுத்து கொடுத்திருப்பாங்க இருக்கிறதே தூக்கி கொடுத்ததுக்கெல்லாம் நன்றிங்கிறியே. இவ்வளவு உணர்ச்சியுடைய மனுஷன் தானே நாம, என்ன படைச்சே உடுத்தானே ஏயா இந்த நன்றி நினைச்சல நீ, இந்த நாவுக்கு ருசிகை தந்தானே அவன் கொடுக்கலாக்க என்ன பண்ணுவேன்? விலைக்கிட்ட உடனே ஒண்ணு கூட இல்லையே, என்ன சட்டரை ஓடி போகுது, நாத்த நாடி போகுது. அப்போ நன்றி, இவ்வளவு நன்றி கட்டுறதுக்கு எப்பேற்பட்ட படல் வருது தண்டனை, எத்தனை காலம்? அப்போ இந்த அறிவியின் தந்து இதெல்லாம் தெரிஞ்சு அந்த தண்டனை போடுறதுக்காக நான் வந்தோம், அதுக்காக வந்தீங்க. இப்ப சாதாரண ஒரு ஒரு மாதம் தண்டனை அப்படின்னு போட்டு இந்த கோர்ட்ல சொன்னது எனக்கு அங்க நான் பாம்பு தேடுமா விட்டு கடிக்க விடுறேன். இல்ல இது நெருப்புனால வாடு வச்சு அறுக்க போறாங்களா, இல்ல செக்கில் ஓடி ஆட்ட போறாங்களா? ஓரளவும் இல்ல, தென்னும் இல்ல, ஒண்ணும் இல்ல, மணி அடி சோறு போடுறேன் இங்கேயாவது கொண்டாடி காய் தேவையும் இல்ல, என்ன அளவு நல்ல இது என்னவாது வாங்கிட்டு வந்தீங்களே அப்படி குண்டு கொஞ்சம் தொடடுவான், அந்த கவலையே இல்ல. அங்க கடை மணி அடிச்சு சோறு போடுறேன் என்ன அது தெண்டனேன்னு சொல்றது வாய் சொல்லுத்தானையா இல்ல கஷ்டமா? வாய் சொல்லு, இந்த சொல்லக்கூட தாங்காத ஒரு மனிதனாச்சே, அவ்வளவும் இல்லையே மினிகிய அறிவுடைய மகனே, நீ எப்படியே அந்த கொடூரமாகிய அவமானத்தையும் அந்த துன்பத்தையும் எப்படித்தானே அனுபவிச்சு போறியோ அப்பா? கைக்குனால வேறையாச்சு இல்ல தாங்குவியா நீ? உன்னால முடியாது, இந்த சொல்லுக்கு தாங்க முடியலையே, அவமானம் தாங்கலையே ஒரு சொல்லுக்கு. இந்த சொல்லுக்காக வேண்டி இதனை குத்தி பிடிச்சா மதிச்சதா? இந்த சொல்லுக்கு தாங்காத ஒரு பேர் சொத்து இளந்தடிகாகிய அறிவுடைய மகனே, நீ எப்படி அந்த கோரமாகிய அந்த கொடூரமாகிய நரகத்தில் இந்த அவமானத்தில் எப்படி நீ கஷ்டம் எடுப்பாய், எப்படி போய் புகுத போறியே? ஆனா தெரியாம நுழைஞ்சிட்ட அப்படின்னாக்க அது விட்டுற போகுதா? இப்ப குழந்தையானது தெரியாத குழந்தை போட்டு நெருப்புற கை வச்சிருச்சு, ஆஹா குழந்தைய அது தெரியாது ஆயப்பா இல்லையே, அந்த தீர்ப்புடைய நேரம் வந்துருமே, அந்த நேரம் உனக்கு எப்போ ஒண்ணு தெரியாது அல்லவா? இந்த கடத்த உன்னை தூக்கி கொண்டு தெரியுது, இந்த எஜமான் யாருன்னு நீ பாக்கலையா? இது கடவுள் கடவுள்னு சொல்றாரு இல்லையே, கடவுளே அப்படின்னாக்க இப்படி அண்ணாந்துக்கிட்டு ஓடுதையா நினைப்பு மேல, இது யாரு பண்ணி வச்சது தெரியுமா? யாரையாவது போய் நாம ஒரு குரு கிட்ட போய் ஐயா கடவுள்னாக்க எப்படி நினைக்கிறதுங்க அப்படின்னு நாம கேட்கவும் இல்லை, நாம கேட்டவமா கேட்கவே இல்லை, நமக்கு தான் தெரியுமே. ஏன் கடவுள பிரசங்கம் பண்றாரு தெரியுது, அவரு சாமியார் வந்து பிரசங்கம் பண்றாரு, கடவுளே பராபராஜேஸ்வரா மேலவே இருக்கிறார் நாம கண்டுக்கிட்டோம்.
அப்படித்தானே தவிர யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமா? அல்லது நானாவது அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்களாவது எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல, அவர் பிரசங்கம் பண்ணாரு பாரு, அந்த ஜாடையை கண்டு ஊச்சி போட்டு நாம எப்படி அந்த ஜாடைகளை கண்டு மேலே இருக்காது கடவுளே அப்படின்னு கடவுளேன்னு அப்படி போயிருது. ஆமா, இரண்டாயிரத்து பார்த்து ஒன்ன தூக்கி சமந்துகிட்டு இருக்கிறது யாரு? தூரமா இல்லையே, எங்கெங்கே போய் பாக்குறீங்க? இதன் பேர்ல ஏன் உனக்கு ஆசைவில்லை? அந்த ஆசையை நிறைவேற்ற ஒரு சிம்மங்கள் வருது இந்த பூலோகத்துக்கு. எக்கோடி காலம் வந்துகிட்டே இருக்குது, வர்றபோது நாக நீட்டுறது. ஏன்னா நாக நீட்டாக யாருக்கு நட்டம்? எந்த கோடி காலத்துக்கு நட்டம்? ஒரு தலைமுறை காலம் வரைக்கும் ஒருவரிடமிருந்து கடையை விரித்தோம் கொள்ளுவாரில்லை கட்டி விட்டோம் என்றாக்க யார் இருந்திருக்கிறார்கள்? ஒரு மனத்துல இருந்திருக்கா? இருந்திருக்குதா? அல்லது பேசாம இருந்தாருடா? பாடலே இத்தோடு பொதுவும் இருந்தாக்க ஒரு பாட்டு பாடுறதுக்குள்ளார எவ்வளவு பேச்சு வண்ண வண்ணமா பேசினாக்கி இவ்வளவு உழுகும். அவன் கையில இல்ல, ஆகையால் பொண்ணு இல்ல,
அல்ல, உனக்கு வெறும் நீ அந்த பரமபதத்தை அடைகிறதுக்கு இடரான வழியா இருந்த இறைவன் படைத்து வச்சிருப்பானா? ஒரு பெண்ணானது உண்மையான யாருக்காக வேண்டி? ஆணுக்காகத்தானே பெண்ணை படித்தான். பெண்ணை படித்தது ஆணுக்காக, ஆணை படித்தது பெண்ணுக்காகத்தானே? அப்படி இருக்க அது விரோதமா இருக்குமா? அப்போ அவன் கையில இல்ல, அவன் நெருக்கி பிடிப்பேன்னு போட்டு இந்த சார்ஜ் வாங்க சொன்னாக்க நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்படியே அப்போ பொண்டு புள்ளில விட்டு யாரையா போறது? நம்ம உத்தியோகம் எல்லாம் விட்டு போட்டு எப்படியா போறது? நம்ம காசு பண்ண நம்மளுடைய நம்மளுடைய இது எத்தனையோ இருக்குது, இதெல்லாம் விட்டு போட்டு எப்படியா போறது அப்படின்னு நீ போக மாட்டேல. ஆனால் அவனுக்கு கிடைச்சது போதும். உன் மடிதலாக சரி இந்த வார்த்தையை சொல்லுவான். அப்போ யாராவது விஞ்ஞானிகள் என்ன இத பழையாதான் இருக்கும், இறைவனுக்கு பழைய பழை இல்லாதத உனக்கே பழையன்னு எவனோ ஒரு குருடன் சொன்னான் போட்டு அதை கேட்டுக்கிறதா? அப்படி எல்லாம் இல்லவே இல்லை. இப்ப நிரந்தரமாக இப்போ மிந்தியெல்லாம் ஒரு நூத்து கணக்கில் இருந்துச்சு, ஆயிரக்கணக்கில் இருந்துச்சு, இப்ப பல்லாயிரம் இருந்துச்சு. ஆமா, இப்ப பல்லாயிரம் இருக்கிறது விரிச்சதுனாக்க ஒவ்வொருத்தரும் யாரு எப்பேற்பட்டவர்கள், எத்தனை ஜாதி? 54 ஜாதிகள், 1000 பேர் இந்த உரண பொருள்ல நீ எத்தனை கோடி கோடியாக நீ சமர்ப்பிச்சாலும் கூட நடக்காது. அதனுடைய தூசி கூட தூசி வேலை பெறாது. நீ உலகத்தில் நீ சம்பாதிக்கிறது அவ்வளவும், ஒரு தூசி வேலை வராது அந்த மாணிக்கத்துக்கு. அவர்கள் வருகிற உன்னுடைய அந்த வைர தேகத்தை திருப்பி உனக்கு உன்னுடைய தேகம் சொந்த தேகம் தாவான்னு கொடுக்கிறார்களே, என்ன அதுக்கு இது என்ன கரையும் கொடுத்து வாங்குறதா? கரையும் கொடுத்துற பொருள் அது எப்படி இருக்கா? இது இது எல்லா காலங்களிலையும் என்ன எல்லா இடங்கள்லையும் ஏகமாக இல்லை, இப்படி உடம்புக்கு திரண்டு இல்லை இல்லை இல்லை. ஆனால் இருக்கிறவர்கள் எல்லாம் முக்கால் வயசு நீ சந்திக்கிறதெல்லாம் அவ்வளவு திருடர்களை தான் சந்திப்பேன். சாமி யார் அப்படின்னா? ஆமா, என்ன சாமி மீறினவனா? யாருக்கு சாமியாருன்னு பேர் யாருக்கு? சாமி மீறினவனா? சாமியார் யார்? சும்மா வார்த்தை, அவர்கள் ஆதியில் எடுத்து வச்சது. இவன் ஒரு காவி துணி போட்டுக்கிட்டு போட்டுருவேன், இவன் அவனை கண்டவனே கரணம் அடிப்பான். இவன் ஏதாவது மடியில் என்ன அடிச்சதுன்னு பாத்துருவா, அது தெரிந்த வார்த்தை சொல்லி தீர்ந்து போச்சு. ஆமா, இது என்ன இது? இது அவன் நினைக்க கூட முடியாது. நீ அதற்காக உன்னுடைய சொந்த மாணிக்கம் அது, இன்னொருத்தரும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையால் நீ அதை உபயோகித்துக் கொள்ளவில்லை. அதே பிறகு அதே என்ன கோர தேகமாக மாறிக்கிறது. அப்போ மனிதனை சாவுக்காக வேண்டி படைக்கிறதில்லை, என்ன படைச்சதில்லை என்று சொல்லி இறைவன் எழுதியிருக்கானே, அது சரியா இருக்குதா இல்லையா? நாம் எவ்வளவு இதை பற்றி நாம் எவ்வளவு மேலாக நினைச்சுக்கிட்டு இருந்தோம், மேலாக பேசுறவன் காதை கேட்டுக்கிட்டு இருந்தோம், மேலாக பேசுறவனுடைய செய்தியைத்தான் இந்த காது இவ்வளவு நாளாக கேட்டது. கிடையாது, எங்க கேட்டுப்பாரு? எங்க ஒருவர் சொல்லுவாரோ? சொல்ல முடியாது. இப்பதான் பூமிக்கு இறக்கப்பட்டு வருதுன்னு எனக்கு புதுசா இறக்குறது தெரியுமே. இன்னொருத்தர் சொல்லுவாரோ? அவர் எப்படி சொல்லுவாரு, எங்கிருந்து சொல்லுவாரு? அப்போ நல்ல படித்தவர் இருக்காருல்ல, அவரை பிடிச்சிக்கிட்டு ஐயா அறிவு அறிவுண்டு என்னவோ ஆயிரம் தினம் சொல்லி போடுறீங்களா, அறிவை கண்டிருக்கிறீங்களா அப்படின்னா பிடிச்சி போடுறது அறிவு காங்கிறதாங்கிறேன். அப்போ மனுவானது இவன் வேற ஆயிட்டான்டாயிருக்கு. இதை பார்க்கிற போது நுழைஞ்சிட்டான், அந்த ரூபத்தில் நுழைஞ்சிட்டாங்க. ஒரு ஆசையை வேணும், ஆசை இதுதான் நிரந்தரமா இது கிடையாது, முடியவே முடியாது. ஜீவனை பாக்குறதா அது வேறு. ஆமா, கடவுளை பாக்குறதா? உங்க அறிவே விதிச்சது வீரா இது, இல்லாட்டி மனுவை படைக்கவே மாட்டான். மனுவென்று ஒரு தலை இருக்காது. மனுவை படைத்தது அவனை அறியத்தான்.
அவனுடைய அடிநிலையில் சேரத்தான் படிச்சது. தவிர இது பார்க்கிறதா அப்படின்னாக்க இந்த உலகம் மாறிவிட்டது. இந்த தருவாயில் நான் வந்து பேசினேன், இந்த வார்த்தையை இன்னும் அதிகமா பேசினாக்க எல்லாம் மறந்துருவீங்க. ஆமா, பொறுப்பா இவன் மட்டும் மனசில் முடிக்கி வச்சிருக்கீங்க. இது ஒன்று பிரம்மத்தை என்னும் செயற்கரும் செயலாகிய இந்த செயலானது மனுக்களுக்கென்று இறைவன் பகுத்து வைத்தான். அந்த மனுக்களானது அந்த செயற்கரும் செயலே அது என்று இன்னதென்று தெரியாத விடுச்சு. அதுக்கு வெகுகாலமாக அதுக்கு உரிய பண்டிதர்கள் வராத விடுச்சு. அவர்கள் அப்படி வந்தவர்களையும் புறக்கணித்து விட்டு இந்த வேஷதாரி எடுக்காரர்களை இவர்கள் மாற்றி விட்டார்கள். மாற்றி விட்டு அவர்களுக்கு யாதொரு உதவியும் இல்லாத விடுச்சு, தாங்கள் சொல்லுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத விடுச்சு, அவர்களுக்கு துக்கத்தை விளைவித்து விட்டார். ஏண்டா, கொஞ்ச காலத்துக்கு முன்னால் நான் பார்ப்போம், ஒரு நூற்றாண்டு ஆச்சு, அவர்கள் இந்த சைவ உலகத்திலேயே இந்த சைவ குலத்திலேயே அதே விந்து வழியில் அவர்கள் வந்தார்கள். இல்லை அவர்கள் வேற வழியில்லையே, அதே தானே வந்தார்கள். அவரை வந்தார்களே, அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பெருசாக நிச்சயமாக இவர்கள் ஜீவன் முத்திரை தான் அப்படின்னு திட்டவட்டமா தெரியுது. அவர்கள் ரூபமா இருக்கிற போது ஏன் தெரியாமையா இருந்திருக்கு? ஒழிஞ்சுக்கிட்டா இருந்தாங்க? ஒழிஞ்சுக்கிட்டு இல்லை, பப்ளிக்கிட்டா இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எண்ணி இருக்கிற வேடத்தில் அவர்கள் இல்லை. அதான் இவர்கள் எண்ணி இருக்க வேடத்தில் அவர்கள் இல்லை. அவர்களை மற்றவர்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? நல்லா உங்க கூட பிறந்த ஒரு சகோதரரை உங்களுக்கு தெரியுமா அதிகமா, மற்றவர்களுக்கு தெரியுமா? அவருடைய கீழே தொங்குகின்ற ஒருமுளை சொங்கும், மேலே அரை அடி உயரமுள்ள விசிறி அந்த தலைக்கட்டு எங்க இன்னைக்கு எங்க? அது இந்த காதோரத்துக்கு சரியா வச்சு வச்சிருப்பார்களே மயிர். அது இங்க முறுக்கு வீசு ஒரு ஆளை குத்தரா போட்டுமே, அந்த வீசு எங்க? அந்த கிறுக்கு ஜடா எங்க? அந்த சர்ட் எங்க? அந்த பஞ்சகச்ச வேட்டி எங்க? அந்த கெண்டு வேட்டி இடையே கட்டி இருப்பார்களே, பார்த்த வாலுருகி விட்டு சிங்கம் போதுக்குமே, அது எங்க? அது எங்க? இந்த காலத்திலேயாவது அவர்கள் இப்போது இருக்கிற போட்டோ இருக்குது இல்ல, அந்த போட்டோ மாதிரி சத்தியமா இல்லவே இல்லை, சத்தியமா இல்லை, நல்லா எனக்கு தெரியும். அவர்கள் இப்படி இல்லவே இல்லை. அப்படி இருந்தது யானாக்க, இவங்க இஷ்டம் போல அவர்கள் கையை கட்டிக்கிட்டு அப்படி இருந்தது யானாக்க, இந்த விரோதமாக வந்திருக்கார். அவர்கள் புறக்கணிச்சு மாட்டிருக்கார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்கள் அவருடைய அந்த பரமபதத்தை அடைந்துதான் இருப்பார்கள். அந்த சிவபிராப்தியத்தை அவர்களுடைய அவர்கள் மூலமாக அடைந்துதான் இருப்பார்கள். அதற்கு அவர்கள் துக்கப்பட்டது, அதற்கு ஒரு கங்குகரை இல்லை, எல்லை கோடி இல்லை, எல்லை கோடி இல்லாதபடிக்கு வியாகுலப்பட்டார்கள். அப்படிப்பட்டும் அவர்களுக்கு ஒன்று ரெண்டு சிநேகிதமாக இருந்தார்களே. அவர்கள் யார் அப்படின்னாக்க, இந்த உலக விஷயத்திலே அவர்கள் தெரியினார். உலக விஷயத்தில் தெரியும் என்ன, அழிஞ்சு வர காரியத்திலே சிலது தெரியும். அழியாத்தன்மை அந்த வித்தில்லா வித்தினுடைய லட்சணம் இருக்குதே, அது தெரியாது. அதுக்கு உள்ள நுழைஞ்சாவில் ஆகும், அதுக்கு உள்ள நுழையில ஒருத்தர் நுழையில. எல்லாரும் நாம் இவர்கிட்ட கை போட்டுமையானால், இவர்களுக்குள்ள நுழைஞ்சமையானாக்க, இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நம்மளை தூசிப்பார்கள் பயம் வந்துரு. ஆகையால் ஒருத்தர் ரெண்டு பேரும் அவர்கள் இன்னாருண்டு தெரிஞ்சும் பிரீதி உற்றும் அவர்கள் பயங்கரமானது அவர்கிட்ட போய் மோதாவிட்டாக்க, அவர்கள் வந்த வேலை நடக்கல. கடைசியில் சித்திரிச்சு எழுதி வச்சுட்டு புறப்பட்டார்கள். எங்கே வரப்பட்டார்கள் அவர்கள்? எங்கே வரப்பட்டார்கள்? மனு உண்டா இன்னும் தெரியலையே அல்லவா? சட்டை கழட்டி போட்டாக்க என்னையா புதிய சட்டை போடக்கூடாத? இவ்வளவு எளிதாவா மனுக்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது? செத்து போடும் செத்து போடுமே அப்படின்னு போட்டுமே இந்த எண்ணம் இருக்குதா அல்லவா? சட்டையை கட்டி போட்டு வேற சட்டை அந்த ஊருக்கு போய் வேற சட்டை போட்டு வர்றா அப்படிந்தாக்க, இது என்ன? இது இப்பேற்பட்ட பலங்கொண்ட திட்டவட்டமான ஒரு செயல் மனிதர்களுக்கு என்று இருக்க, அதுக்குரிய வசந்த காலம் வந்திருக்க, அதை விட்டுட்டார்கள். விட்டு போட்டு தங்க இஷ்டம் போல என்னமாவது ஒன்று செய்தாக்க வருமா? சாதாரணமாக உலகத்தினிடத்து ஆனா என்ற ஒரு அச்சரம் ஒரு வாத்தியாயர் இல்லாத விடிச்சு நாம கற்றுக்கொள்ள முடியுமா? யாராவது கற்றுக்கொண்டோமா? அப்படி இல்லையா? ஒரு சின்ன வேலையாவது இன்னொருவருடைய கற்பிக்காத விடிக்கு நமக்கு வருமா? சரி, இந்த சின்ன வேலையே வர்றதில்லைன்னாக்க பெரிய பிரம்ம வித்தியா வந்துடும்.
அப்ப பிரம்ம வித்தையாச்சு அதுக்குரிய பாடல்லவா இருக்க வேணும். அந்த பிரயாச கூட இல்லாத படிக்கு தூஷணம் பண்ணிக்கிட்டு இருந்தாவா வரும். இவங்க நம்மளை தூஷணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இந்த ஃபாரின் எடுத்தா காட்டிடுவாங்க. என் மச்சன மாதிரி சேர்ந்து ஒரு பிலாசபரை கூட்டிட்டு வந்தான்னு இல்ல, பிலாசபரை கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து என்னை மட்டப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த இலக்கியில கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து அவன் பிலாசபர் ரொம்ப வாயாடி. நான் ஒரு வீட்டுல உட்காந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். எழுதிக்கிட்டு இருக்கிற போது அங்கிருந்து வந்து என் மச்சன மாதிரிதான் முரடையும் தடியும் பணக்காரன். ஆமா, அவன் வந்து என் முன்னால் இப்படி உட்காந்துக்கிட்டது, இது யாரு தெரியுமா, நீங்க ஏதாவது சித்திரன் முத்திரெல்லாம் செத்து போனாங்க அப்படி நீங்க சொல்லப்படாது, முன்னாடி சொன்னாங்க இந்த பாருன்னு காட்டி போடுவாங்க இப்போ அப்படிங்கிறாங்க. என்ன நக்கலா பேசுறேன், என்ன இவ்வளவு நக்கலா அவங்களுக்குள்ளார பேசுறாங்க. நான் என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கேன், எழுதுறத விட்டு போட்டு இதே பாட்டா எழுதினேன். யாரு இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு, பேசிக்கிட்டு இருக்கிறதவே பாட்டா எழுதி இப்படி திரும்பி இப்படி உட்காந்துது. என் மச்சன் இல்ல பொண்ணு கொடுத்த மச்சன அட செத்து விட்டார் முத்தார் ரெண்டன் முன்னால் சொல்ல சொன்னது செத்த அழுதும் கூறுட்டு கண்ணீதற்கு தெரியும் வாடா சோம்பேறி கொண்டி டே டே இத்தவாலே இப்படி என் இடத்தில் சொன்னால் இந்தவார் என காட்டி விடுவேன் என்றோ. இந்த வாருகிற போது முதல்ல இப்படி இல்லை, இந்த வருகிறது புரிய கால் இருக்கிற வேட்டி வந்திருக்கிற குடத்துக்கு தக்கப்படி காட்டுத்தரது. இந்த வார் என காட்டி விடுவேன் என்றோ அடை இத்தவாலே இப்படி என் இடத்தில் சொன்னால் இந்த வார் என காட்டி விடுவேன் என்றோ. அட புத்தி இதோ வடைத்தாயோடா நாயே பேயே போக்கிரி ஜாக்கிரி பயலே போடா வாட. நான் என்னமோ எழுதுறேன்னு நினைச்சிருந்தேன் மாப்பிள்ள இந்தாங்க அப்படின்னு. இவன் அவன் மேல விழுந்தான், அவன் மேல விழுந்தான், சண்டால போய் பெரியோருடைய சாபத்துக்களையும் தலையில ஒண்ணாந்து போட்டு போட்டு அவன் நெடுஞ்சாங்களே விழுந்தான். யாரு அவனுக்கு இந்த குறும்பு தெரியாது, இவன் குணான்னு இப்படி மாட்ட வைக்கிறான், என்ன அவமானப்படுத்துறது அந்த காலத்துல. அப்ப எப்படி இருந்திருப்பேன், இணங்கி அவர் பெரியவர் அதுக்கு தக்க திரும்புவாங்க. இன்னொன்னு அவர் ஒரு பெரிய ஆள், இது சிவகங்கை உங்களுக்கு தெரியுமில்ல, சிவகங்கை நாட்டில் நடந்தது. நான் இங்கிருந்து போனேன், போறபோது அங்கே எனக்கு கைவுடியான ஒரு தாசில்தார், அது தர்ம உபதேசம் எல்லாம் பெற்று பாவை தீட்சை தேவி தீட்சை முதலாவது வாங்கினவங்க. அப்படி வாங்கினவர்கள் அப்ப நான் எப்படி இருக்கு, இந்த உடல் வேற அந்த உடல் வேறையா இருக்கும், இந்த உயிர் வேலை அந்த இங்க சொன்னா அங்க தெரியும், அங்க சொன்னா இங்க தெரியுமில்ல, இப்படி இருக்கிற போது இன்னொருத்தருக்கு தெரியுமா, தெரியாது இல்லவா. அப்படி இருக்க தாசில் கலையிட்டு இவர் ரொம்ப படிச்சவரு, எந்நேரமும் சாமியார் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறவருன்னு தெரியும் அவருக்கு, யாருக்கு அந்த கலையிட்டு அவர் பிராமணர். இவர் இதை கேட்டு போட்டதே, யார ஒரு விடக்கு திங்கிற ஜாதி ஒரு துணுக்கத்து போய் நீ உபதேசம் வாங்கியிருக்காரு, நம்ம ஜாதியில வசந்த ஜாதியில உங்களுக்கு ஒரு குரு கிடைக்கலையா? யாரு அவரு வசந்த கிரேடில் இருக்காரு, அவருக்கு மேல இவர் வேலை பார்க்கிறார், தாசில்தாரா இருக்கிறவரு. ஆனா இந்த கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே கண்ணை குடுங்கி தூக்கிருந்த மாதிரியா சடசட, என்ன ஜாதி என்று நீங்க கண்டு பேசுற, என்ன நீ எனக்கு கலையிட்டுன்னு சொல்லி போட்டு நான் இப்ப நான் இங்க ஒன்னும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு இருப்போட. அப்படியே அழுக முகமாக அங்கிருந்து வந்தார், வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வர்ற போது நான் திருப்பத்தூர்ல இருந்து ராஜகம்பீருக்கு போறேன், நடந்து போறேன், நடந்து அந்த காலத்துல நடந்து வரும்போது அவங்க வீட்டுல போய் தங்கி இருக்கிறேன். யாரு தாயில்தார் வீட்டுல போய் இருக்கிறேன், ஜானகி அவருடைய மனைவி. நான் போனோடனே வேண்டிய உபச்சாரம் செய்து நான் அங்கே இருந்துக்கிறேன். இவர் அங்கிருந்து திரு திருந்து வந்தாக்க இந்த தலப்பை சாஞ்சா சமாதி கெட்டுக்கிட்டு. ஆமா, சாஞ்சாப்பர் இருந்துச்சு என்னண்டோ ஒரு அலங்கோல முகமா, முகமெல்லாம் நல்ல சிவத்தாடு, முகமெல்லாம் வேறுபட்ட ஒரு பெருங்கவலையோட வந்து உள்ள நுழைஞ்சோடனே நெடிஞ்சாங்க கிடையா, நுழைஞ்சோடனே தேம்பி தேம்பி அழுத அழுதுறதுக்கு என்ன காரணம் இருக்குது, ஏன் இவ்வளவு கவலைக்கு என்ன காரணம், நான்
கண்ட விட்டு நான் சொல்றேன், நான் வேலை செய்ய முடிச்சு போட்டு வந்துடுறேன். அங்கிருந்து வந்ததே தன் மேஜையில் அந்த காயத்தில் தான் ஆசினாங்க. எப்படி இருக்கு இனிமேல் இந்த உத்தியோகத்தில் இவனுக்கு கீழே நான் வேலை பார்க்கறது இல்லை. இதனால தானே இப்படி நமக்கு சொல்ல வந்தான், நம்முடைய தந்தையை இவன் இவ்வளவு மட்டமாக இருந்துச்சு சொன்னானே என்று சொல்லி எழுதினார். அவருடைய மனைவி ஜானகி பார்த்து போட்டதே பிள்ளை விட்டுக்காரு ஓ உள்ளின்னு தலதலையா அடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து என்ன இந்த மாதிரி ராசினா எழுதுறாரு, நான் என்ன செய்யிட்டேன் ஹாய் ஓய்னு வந்தேன், இங்கே கூப்பிட நான் கூப்பிட்டேன், சரி போய் கூப்பிடணே அங்கிருந்து என்ன எழுதுறேன் ஒருத்தருக்கு பதில் சொல்ல அழுகிற என்ன சும்மா எனக்கு தெரியாது நீ என்ன செய்ய போற என்ன யுகமும் என்னது பரமம் என்னது தான் என்ன நீ அதில் வாழ்றவன் நீ இப்போ என்ன செய்ய போற நீ அதை சொல்லு. சரி என்னென்ன மாதிரி ராசினா இருந்தேன் ஏன் என்னத்துக்கு அப்படின்னு விஷயத்துக்கு அப்படின்னு இப்படி சொன்னார். யாரு கலை இப்போ ஒஞ்சனோடி நான் கேட்கிட்டா எஞ்சனோடி நீ கேட்கலையா அப்படின்னு. ஆ ஆண்டவர் உத்தரவுக்கு நான் என்ன மாதிரி போறேன். ஆ ஒரு கடிதம் எடுத்தா அப்படின்னு எடுத்தாரு ஒருத்தர் பவுண்டம் நாகப்பிள்ளை போட்டு அங்கே உட்காந்து எழுதினேன். அப்பவே எழுதி இது பாட்டு எழுதியிருப்பாக இவ்வளவு நேரத்துக்குள்ளாருந்து கூட அவ்வளவு நேரம் இல்லை இங்கிருந்து அனுப்பிட்டேன். இங்கிருந்து கொண்டு போன உடனே அவருக்கு முன்னால் நின்று இது அவர் கையில் கொடுக்குறாரு நீயே படி நீயே படிச்சு போட்டு நீ இந்த காயத்தை குடிச்சு போட்டு நீ வந்துருக்கீங்க என்ன அப்புறம் ராசினா ரெண்டாவது எழுதி அப்படின்னு இந்த காயத்தை பார்த்தானே என்னம்மா சந்தோஷம் சந்தோஷமா ஒரு வீரம் எந்திரிச்சது. ஆமா தேவ பெருமாள் போனார் அந்த பாட்டுலந்தானிலும் உண்டோ பெரியோர் என்று சொன்ன காலே கட்டிரான் மணரே ஐயா குருக்கள் உலந்தானிலும் உண்டோ பெரியோர் என்று சொன்ன காலே கட்டிரான் மணரே ஐயா விளக்கப்படு நாட்டம் உள்ள சிப்பிக்குள்ளே விளைவதுண்டோ முத்தண்ணீர் உமக்கு விதம் சொல்கிறே விளக்கப்படு நாட்டம் உள்ள சிப்பிக்குள்ளே விளைவதுண்டோ முத்தண்ணீர் உமக்கு விதம் சொல்கிறேன். வெளமான யானை முதல் மிருகமெல்லாம் பெரிய வயிறு வளர்த்தும் அது வழிபோயில்லை தலைவன் தானே அறிந்தாலே பெருங்குலத்தோ நின்று திருவேதம் உமக்குரைக்க சொன்னதெம்மை இப்படிக்கு என் பேரு நான் தமிழ் தானே எழுதி தெரியும் எனக்கு வேற தெரியாது இல்ல தமிழ் எழுதி எங்க எழுத்து கிளவு ஓட்டு இருந்து தலைவன் தானே அறிந்தவனே பெருங்குலத்தோ நின்று இது என்ன வருமா நானா எழுதுறேன் நான் உங்களாட்டு படிக்கவும் கூட இல்லையே இது எப்படி வரும் இது சொன்னோடனே அவன் பொஞ்சாதையும் இன்னும் அவனை பிடிச்ச நல்ல காலம் பக்கத்துல இருந்தா அண்ட மண்டையே அழிச்சுக்கிட்டு முதுகில ஓட்டு தாழ்ந்தார பொஞ்சாதி அவன் புள்ள விட்டிக்காது பாவன் வாயி பெரிய உடைய சாபத்தையும் தலையில ஓட்டியா ஐயோ என் புள்ள ஓட்டியெல்லாம் என்ன ஆகுறதுன்னு கா ஊனு கத்தி அப்பா நீ இப்படி பண்ணலாமா எல்லாம் முடிச்சு காய்கறி எல்லாம் முடிச்சு படம் அது இது கண்ணி கண்டதெல்லாம் வாங்கிட்டு காகும்னு சத்தம் ஏக சத்தமா தெருவில் வந்தாங்க. வந்த உடனே அப்புறம் அங்கே வந்து அப்புறம் என்ன செய்ய சரிதான் உனக்கு தெரிஞ்சது அதுதான் நீ என்ன பண்ணு நீ படித்த படிப்பு என்ன சூரியன் தாக்க இந்த ஊருக்கு ஒரு சூரியன் அந்த ஊருக்கு ஒரு சூரியன் தண்ணிக்கு ஒரு சூரியன் என்ன கண்ணாடிக்கு ஒரு சூரியன் விளக்குக்கு ஒரு சூரியன் இப்படி இல்லை பல சூரியன்லாம் இருக்கும் உலகத்தில் இருக்கும் சூரியன் தான் ஒண்ணுதானே இருக்கும் ஒண்ணுக்கு எதிரியா இருக்குமா ஒண்ணு இருக்கிற போது இன்னொன்னு இருக்காது அது மாறின பிற்பாடு அப்புறம் வந்தா வரும். இந்த புல்லும் பூமி உள்ள காலம் வரைக்கும் அப்படிதான் நடந்து வருது. அப்ப இது என்ன ஒரு சிறிய செயலா இல்ல மகாரி செயலாச்சு இது இந்த வரப்பிரசமான இந்த செயலானது ஏதோ அந்த ஒவ்வொரு தலைகளுக்கு படுகிறதானது சிலதுக்கு படும் சிலதுக்கு படாது ஆனா பொதுவாக பார்க்கிற போது அந்த யமன் அச்சமும்
பின்னால அடைகின்ற அந்த துயரத்தையும் தான் கவனிக்கிற அறிவு வந்தது எனக்கு கட்டாயம் ஏற்படும். இந்த ஒரு சின்ன ஒரு பல பேருடைய பேச்சையும் கேட்டு பெரியோர்கள் ரொம்ப படிச்சவர்கள் பெரிய பணக்காரரு அப்படின்னு மதிப்பா இருக்காங்கல்ல, அவர்கள் எண்ணத்தை பார்த்து பார்த்தே எல்லாம் கவர்ந்து போச்சு, எல்லாம் செத்து போறதுதான் அப்படின்னே எண்ணிக்கிறார்கள். இது ஒரு கெட்ட எண்ணமா, சாகிறதுக்காக இறைவன் படைக்கவே இல்லை. இப்போ ஒரு ஒரு கூரை வீடு உங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லவா? ஆமா. ஒரு ரத்தன மாடியோ ஒன்று இருக்குது உனக்கு சொந்தமானது. அப்போ இந்த தேகத்துக்கும் அந்த தேகத்துக்கும் இந்த தேகத்தில் நீ விளையாடணுமா? இங்கேயும் வரலாம். இந்த செயல் சின்ன செயலா? இது எந்த உத்தியோகத்தை இதை சம்பாதிச்சு போடலாம்? இது எந்த பணம் கொடுத்து வாங்கி போடலாம்? இது பணம் கொடுத்து வாங்குறதா முடியுமா? முடியாது. சரி, ஜீவதேகத்தில் வேணுமா? ஜீவதேகத்தில் சரி, இல்லை அங்கே போய் விளையாட்டு வேணும்டா. இது என்ன, இது இவ்வளவு பெரிய சக்தி மனிதனுடைய இதயத்துக்குள்ளார் இருக்குது, அதை தூண்டி எழுப்ப நாதி இல்லாதபடி. இதுக்கு சுருதி இல்லையெல்லாம் சொல்றார்கள். இங்க குரல் என்னென்னோ பாடி சொல்லுகிற என்ன மலர் மேசை மல்விசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த ஒரே வார்த்தை இது எல்லாரும் இந்த படிச்சவர்கள் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஒரே ஒரு ஒரே ஒரு குரலுக்கு என்ன செயல்? செயல் என்ன செயல்? மலர்மிசை மானடி சேரணும் சேர்ந்திருக்கணுமே. இதுக்கு என்ன அர்த்தம்? மலர்மிசை எங்கேயாவது இந்த பூ தானே, இந்த பூ இருக்குது, இந்த பூ மேல ஐயா என்னண்டையா ஏகிறது? ஏகிறது மேல ஏறதா? மலர்மிசை இதை என்ன அர்த்தம் வரும் அவர்களுக்கு? அதேதான் அர்த்தம். சரி, என்னண்டி கொண்டாட்டும் உய்வுண்டா? உய்வில்லை செய் நன்றி கொன்ற மாற்றி. செய் நன்றி என்ன நன்றி இருக்குது? நன்றி என் நன்றி உண்டா இருக்கும் உயிர் உண்டாமட்டாரு. அப்புறம் செய் நன்றிங்கிறது என்னது தெரியாது? அவர் எழுதுவாரு, அவரு தான் அகரமுண்டதுக்கே ஆனாட்டாரு. அகரமுதலை இடித்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே. ஆமா, அகரமுண்டவனே ஆனாத்த அப்படின்ட்டாரு. ஆமா ஆமா, அகரம்ங்கிறது ஒண்ணு இல்லாதது போல. ஆமா, போச்சில்ல அடியோட போச்சில்ல, தலைவே விட்டு போனாக்க அப்புறம் அதுக்கு என்ன செயல் வரும்? அது செயலுடைய நூல். அது அந்த செயலுடைய நூலை செயல் இல்லாத ஏட்டு படிப்புடையவர்கள் அதுக்கு அர்த்தம் பண்ணது ஏனாக்க அது பொருளா வரும், அதுக்கு செயல் வருமா? மலர் மீசை ஏகினான் மானடிசன் இதெல்லாம் படிச்சிருப்பாங்கல்ல அவங்க அல்லவா? இதை நான் நிரூபிக்கிற போது அவர் துண்ட கத்திரிச்சு விழுந்திருக்குமே தலை. அந்த மலன் மிசை ஏற்றி ஏகிற போது அப்ப என்ன இருந்திருக்கும்? அதுலயும் ஒரு படிப்பாரிக்கு எப்படி இருக்கும்? மற்ற 1000 பேர் அடையிறதுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இருக்காது அல்லவா? அவ்வளவு குதூகலமாவில் இருக்கும். ஏன் அதை படிச்சுக்கிட்டே தெரியாமலே இருந்தவர்கள்? ஆமா, மானடி சேரணுமே கட்டாயமா. இங்க இது ஏறினது கிடையாது, ஏறினது கிடையாது, மானடி சேரணுமே. ஆமா, வாலறிவன் நற்றால் துளாரினின் கட்டாய பயன்கள். நற்றாள்ங்கிறது என்ன? நற்றாள், இந்த உலகம் ஜாக்கிரதையா இனிமேலாவது இருங்கள். பெரியோர்கள் என்று பேர் வச்சு இந்த சாமியார் வேஷம் போட்டிருப்பான். அவர்களை போல சர்வசண்டாளர்கள் மகாபாரத மகாபாரத அறிவாதத்துக்கு அஞ்சாத துஷ்டர்கள் அவர்களை போல யாரும் இல்லை. இன்னைக்கு நான் கேள்விப்படுறேன், இந்த பேப்பர்ல சொல்றாங்க, ஒரு புண்ணு பிடிச்ச காலை கட்டிக்கிட்டு அதுக்கு அத்தரை பூசிக்கிட்டு இதுதான் பாதிச்சுண்டு 2000 ரூபா காணிக்கு வைக்க சொல்லி என்ன அவன் தலைமையில இந்த காலை தூக்கி வைக்கிறான். இந்த காலம் இந்த உலகத்தில் தாங்குமா? என்ன அதிபாதகம் பாதம் டாயிலா? இதுக்கு பேரா பாதம்? அப்போ கட்டகனால் ஆயவய நின்கொள் அந்த வாலறிவன் நத்தால் துளாரின் அப்படின்னாக்க அந்த நத்தால் ஆனது சர்வ சௌபாக்கியத்தின் தருகின்றது அல்லவா? அல்லவா இந்த காலம்? அப்போ ஜனங்களுக்கு இது இந்த விளக்கம் தெரிஞ்சிருந்தாக்க போய் மாட்டுவார்களா? அவன் பணத்தை சம்பாதிச்சதையும் அவன் பணம்டா ஒருவன் சம்பாதிக்கிற பணம்டாக்க அவன் மேல் கறிதான் நான் நினைக்கிறது. ஒரு முக்கா துட்டு ஒரு நச்சானே ஆனாக்க அவன் சதையை அறுத்து தான் வச்சிருக்கிறான். ஏன் அதுக்கு அந்த பாடுபடுறான் மனுஷன் அல்லவா? அப்போ அப்பேற்பட்ட சம்பாதிச்ச பணத்தை 3000 ரூபாய் கொட்டி கொடுத்து அவன் காலை தூக்கி தலையில வைக்க சொல்லி அப்படி வச்சாங்க.
வேதம் அப்படி சொல்லலையே. அந்த நற்றாளுடைய லட்சணம் நானும் பாடியிருக்கிறேன். ஒருமுனையாம் கதிர்முனையில் ஆடும் பாதம், ஆடும் பாதம், கோடானு கோடி மலை புகழும் பாதம். நான் எம்பாடு பேசிக்கிட்டே போனேன், என்ன மாதிரி விளங்குமா? இது எப்படி கொழுமுனையாம் கதிர்முனையில், கொழுமுனையாம் கதிர்முனையில் ஆடும் பாதம், கோடி மறைவுகளும் பாதம். இந்த பொண்ணு பிடிச்ச காலவா? கோடானே கோடி மறைவுகளும் பாதம், தளிர் இலை பூ காய் பழமாய் எத்தனை பழம், இந்த அஞ்சும் ஜொரிந்த வாதம், தளிர் இலை பூங்காய் பழமாய் ஜொரிந்த உயிர் ஜீவனிலும் நின்றாடும் பாரும், பழுதனு ஆலயத்தின் நடனவாரம். இதுல சாணி போட்டு வலிக்கலாம், அதை போட்டு பண்ணல, இது போட்டு பண்ணல, அந்த அந்த ஆலயத்தை நான் சொல்லல. அந்த குணத்துறை கோயில் குரசலங்கிறத புடம்பாகிய அந்த பிரம்மரந்திர அறிமுகோன்னத நிலையாகிய அந்த எல்லையில் பழுதணுகாதாலயத்தின் பக்தர் உள்ள கோயில் உளம் பூத்தவாரம், பக்தர் உள்ள கோயில் உளம் பூத்தவாரம். அப்படியே சொன்னாக்க போய்கிட்டே இருக்கு, நாளெல்லாம் சொல்லிக்கிட்டு வரும். அந்த பாதத்தினுடைய லட்சணத்தை அந்த விரிவானது அடங்காம இருக்குது. இந்த காலை தூக்கி தலையில வைக்கிறாண்டாக்க இந்த உலகத்தை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் மக்களை? என்ன பண்றதுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்றேன்? பாத தீட்சி. இதா பாத தீட்சி. இந்த அநியாயத்தை என் மனம் சைக்கிது, ஆகையால உங்கள்கிட்ட சொல்றேன். இப்படி வருவார்கள், மாட்டிக்கொள்ளாதீர். மாட்டிக்கொண்டாக்க பணம் போனா மயிருக்காது வச்சுது, நாம சம்பாரிச்சு போனா போகுது. கற்பகோடி காலம் அவஸ்தியாய நரகத்துக்கு போயிருவோ. இந்த எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும். இந்த எண்ணத்துல பாஞ்சி நிற்பார்களே அவர்களுக்கா? ஏன், அப்பேற்பட்ட மலை இது. இந்த மலையினுடைய உச்சி சிகரம் சர்வாண்டங்களும் கடந்து நிற்கிறது, சர்வ பாதாளங்களும் கடந்து நிற்கிறது, அப்பேற்பட்டது. என்னமோ ஈரோட்டில் நான் இந்த ஒரு காலம் வந்து என் பிள்ளைகள்லாம் சேர்ந்து இங்கே ஒரு டாக்டர் இருக்காருல்ல, இல்லை பானுவானு தெரிவி, இங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து ஒரு 6 மாதமாக சொல்கிறாங்க. ஆமாம், போட்டு கொத்தி பிடிங்கி போட்டாங்க. சரி போயிட்டு தான் வரணும், இப்போ எனக்கு கருதறுப்பு காலம், நான் அங்கே ரெண்டுக்கிட்டு இருப்பேன். ஆமாம், ஏமா போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆகையால் எனக்கு இப்படி எல்லாம் வந்து இந்த ஏமாத்துதல் ஆகிய சாமியார் வேஷம் போட்டு வர்றாருடைய அறியாதவர்கள், அவர்கிட்ட நீங்கள் படிச்சு கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த மெய்நில போதம் மட்டும் ஒன்று பாடி இங்கே வச்சிருக்கிறேன். மெய்நில போதம் இதை ஒரு 2 வரி நீங்கள் அடிச்சுக்கிட்டா போதும். அது 2 வரி படித்து இதை அவன் மின்னால் விட்டு இது என்னங்க ஐயா இதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா போதும், ஏட்ட கட்டிடுவார் அன்னைக்கு. எந்த சாமியார் இருந்தாலும் தெரியும், இல்லை கிடையாது எனக்கு தெரியும். நீ 16,000 மைலுக்கு அந்த புறத்தில் ஒரு கோய்க்குள்ளர் உட்கார்ந்துருந்தால் என்ன, இந்த இடத்துல இன்னால் இருக்குதுன்னு தெரியும். ஒரு ஜீவன் முத்திரளுக்கு ஜீவன் முத்திரைகள் என்ன, ஆகாயத்துக்கு ஏதாவது தடுப்பு உண்டோ? ஆகாயத்துல என்ன தடுப்பு இருக்கும்? அவர்களுக்கு அவர்களுக்கு தடுப்பே இருக்காது. எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரியே என்ன, அவர்கள் சம்பாதனை பண்ணி கொள்றதுக்கு யாரு தடையும் இருக்காது. அப்படி இருக்க இந்த உலகத்தில் இந்த மாதிரியாக அடியோட பெருங்கூட்டமாகிய நல்ல மனமுள்ள மக்களை எல்லாத்தையும் கெடுக்கிறான். அதுல எல்லாருக்கும் இந்த மெஞ்ஞானம் என்ன வர வருமா? அவன் பொண்டு புள்ள ஊடு வாசு சொத்து எத்தனையோ லாடு லாட்டில் அதில் சாமின்னு அதிகம் கும்பிடுக்கிறது இடையில இந்த பயத்தினால. இப்படி இருக்கிற மக்கள் அநேகம். இதில் உணர்ச்சி உடையவர்கள் எங்கேயோ பார்த்தாக்க 1000 கொண்டு தான் இருக்கு. அப்பேற்பட்டவர்களை இப்படி கெடுக்கிறான்டாக்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 1001 தான் இந்த நல்லெண்ணம் வருது. அந்த நல்லெண்ணம் வர்றவர்கள் அவர்களுக்கு தெரியாது இது வாஸ்தம் தான் நம்புறாங்க. இது நிஜமா பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன கொடுமையா இருக்கும், மனக்குலத்தை கெடுக்கிற அந்த இதை. அதுக்கு அதுக்குண்டே சொல்லி இந்த நூலை நான் பாருங்க.
இந்த நூலை பாடு போட்டு அப்படி இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து. இது என்ன அம்முட்டு முட்டு அடிச்சிருந்தாக்க பாக்குறவர்களுக்கு மலைக்குமே முட்டு எந்த காலத்துல நம்ம அடைய தெரியறது இவ்வளவு எப்படி தெரியறது அப்படின்னு சொல்லி போட்டுன்னு இதுக்கு அச்சுக்கு போயிருச்சுது என்ன கேட்டாங்க. அடையாட பின்ன அச்சுக்கு போயிருச்சேன்னு அது ரெண்டு நீங்க எழுதி கொடுத்தாக்க அதையும் நாங்கள் போட்டு அதோட சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து சொல்ல விட்டு அப்புறம் ரெண்டு பாட்டை வைக்க பின்னாலேயும் எது அத்தனைக்கும் கேள்வி கேள்விக்கு எல்லாம் பதில் அதுக்கு அதுக்கு ஒரு பதில் அதுக்கு பதில் ரெண்டே பாட்டுக்குள்ள முடிச்சு அத்தனை பாட்டுக்கு ஒரு எத்தனை பாட்டு அது பன்னெண்டு அமுட்டு கேள்வி ரெண்டாவது பாட்டுல இருந்து ஆதியிலே பிறந்த இருந்து வந்தெங்கே இருந்து வந்தெங்கே பூக்கும் கலந்து நின்ற அறுவூரி நூலெங்கே அந்த முப்பிரி நூல் எங்கே அந்த சேரியில பஞ்சாச்சார கலப்பதுவும் எங்கே மந்திரகாரி உபதேசம் பிறந்த தலம் எங்கே பஞ்சகாரி உபதேசம்
என்று சொல்ல பாத லட்சணம் சொல்ல இருக்கும் பொய்யனுடைய ஒரு கூத்து, பொய்யனுடைய கூத்துல மாட்டிக்கிறார்களே மக்கள். சந்தேகம் இல்லையில இந்த கம்பு இருக்குதுங்கல்ல, இது உங்களுது. கூடுதுங்கல்ல அந்த லிக்கில இப்படி வச்சுட்டு சாப்பிட்டீங்க, லவக்குன்னு போயிட்டீங்க. போனோடனே வண்டி ஏற போது அட கம்பு அந்த கிழவரத்து மூலையில சாத்திருக்கேன் எடுத்துட்டு வாடான்னு பையன் சொல்லுங்க. அந்த கிழவரத்துல அந்த கோணத்துல சாத்தி இருக்கிறேன் எடுத்துக்கிட்டு வாடான்னு சொல்லுவீங்களா? சொல்றது இல்ல, மூலையில ஒட்டி முறிஞ்சதுக்கு பேரு மூலையா கோணமா? ஒட்டி முறிஞ்சதுக்கு பேரு மூளை. இன்னைக்குதான் கேக்குது இந்த காது. ஆமா ஆமா, தெரியாது தெரியும். முக்கோணம் உண்டார்களே தவிர, முக்கோண சக்கரம் உண்டார்களே தவிர, மூணு மூலி சக்கரம் சொன்னாங்க. எந்த வேதம் தெரியாது இருக்குதா? இல்ல தெரியாது. இந்த வார்த்தைக்கு கூட பொருள் தெரியாத சாமியார்கள் உலகத்தில் எடுப்பேன். இது நீங்க மனதில் வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது ஆள் வந்தா புடிச்சு மடக்கிறதுக்கு நான் சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு. ஏன் அவன்கிட்ட நாம மாட்டிக்காம தப்பிச்சா போதும், அவனை ஒண்ணு நாம கெடுக்க வேணாம், நம்மள கெடுக்காம இருந்தா போதும். பொய்யுடம்பின் உள்ளே மெய் பொறியிருந்தெங்கே, பொறியிருந்தெங்கே, குயநெழுதும் எழுத்தும் யமன் எழுத்தியமும் எங்கே, நெஞ்சில அந்த புயல் எனக்கு தெரியும். இங்க காட்டுங்க
கைப்பற்றாதவழிக்கு இதுகெல்லாம் வந்து இருக்கனா என்ன என்ன விளையாட்டா நிலவுலகம் நின்றதுவும் எங்கே நின்றதுவும் எங்கே மையம் என்ற நிலவுலகம் நின்றதுவும் எங்கே நின்றதுவும் எங்கே வயது பத்து ஆனகண்ணி இருந்த காலம் எங்கே சந்தேகத்துக்கு முடி கூட இடம் இருக்க கூடாது இல்ல கேள்வி கேட்டா போச்ச அது எங்க சொல்லணும் இந்த வேதமாகி இந்த உடல்ல இந்த உடலுக்குள்ளாரிய காட்டணும் அவளையும் காட்டணும் ஐயம் இல்ல அதிப்பொருளை எடுத்துடறி சொல்வோர் எடுத்துடறி சொல்வோர் ஐயம் இல்ல அதிப்பொருளை எடுத்துடறி சொல்வோர் எடுத்துடறி சொல்வோர் அன்னவரே விதி கடந்த குருவர எல்லோர்க்கும் அஷ்டமூர்த்திகளும் இல்ல அவன் யாரும் அங்க இருக்கிறவன்
பெரியோர் எடுத்து உரைக்கும் பெரியோர் இந்த நிலை எந்த நிலை